குருப்யோ நமஹ. வணக்கம், என் பேர் ஹானிபல். எஸ்விகேல நம்ம வந்து புதுசா ஃபுட்பால் பத்தி பேசலாம் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். இங்க வந்து என் கூட வந்து கீபா, ஜாய் பாய், அப்புறம் பேட் ஃபுட், மூணு பேர் இருக்காங்க. இங்க எல்லாரும் நாங்க வந்து ஏற்கனவே ஃபுட்பால் பத்தி பேசியிருக்கோம் நிறையா. இதை வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட எடுத்துட்டு போகணும். அதாவது நம்ம டிஸ்கார்ட் சேனல்லே நிறைய பேர் ஃபுட்பால் பத்தி கேட்குறாங்க, பேசுறாங்க, எங்க கூட சேர்ந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் சரி, லைக் அதே மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கும் சரி, ஃபுட்பால் இன்னும் ஒரு வைடர் ரீச்சுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஐடியால நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்றோம். இப்போ அவங்கவுங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி என் பேர் ஹானிபல். நான் வந்து கிட்டத்தட்ட 2008 இருந்து நான் வந்து ஃபுட்பால் பார்க்குறேன். என்னோட ஃபேவரட் டீம் வந்து மான்செஸ்டர் யுனைடெட். அண்ட் இன்டர்நேஷ்னல்னு பார்த்தா நான் வந்து நெதர்லாண்ட் டீம் சப்போர்ட் பண்றேன். கீபா நீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் கீபா. எஸ்விகே டிஸ்கார்ட் சர்வர்ல நீங்க வந்திருந்தீங்கன்னா ஐ அம் ஒன் ஆஃப் தி ஸ்பேஸ் மங்கீஸ் தேர். ஸோ எனக்கு நான் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பித்தது வந்து 2007-2008 அதுக்கிட்ட தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னோட ஃபேவரட் டீம் பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்சிலோனா. அவங்க தான் வந்து என்னோட சின்ன வயசுலேருந்தே நான் எஃப்சி பார்சிலோனா பார்த்து இது பண்ணது. அப்புறம் என்னோட நேஷ்னல் டீம் ஃபேவரட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்று வந்து அர்ஜென்டினா, இட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் மெஸ்ஸி. அண்ட் இன்னொன்று வந்து சின்ஸ் ஐ வாட்ச்ட் பார்சிலோனா, I am more affiliated towards supporting Spain. So எனக்கு ரெண்டு பேருமே, ஸ்பெயினும் பிடிக்கும், அது போக அர்ஜென்டினாவையும் ரொம்ப பிடிக்கும். அடுத்து ஜாய் பாய். வணக்கம், என் பேர் ஜாய் பாய். நான் 2010 ஃபுட்பால் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2010 அதுதான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு இங்கிலாந்து டீம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நான் ப்ரீமியர் லீக்கும் அப்போ அப்படியே பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு அதில் லிவர்பூல் ரொம்ப பிடிக்கும். கடைசியாக தான் வந்தார் பேட்ஃபுட். சொல்லுங்கள் பேட்ஃபுட். வணக்கம், நான் பேட்ஃபுட். நான் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பித்தது 2007. என்னோட லிவர்பூல் ஃப்ரெண்டு வந்து என்னை ஃபுட்பால் இன்ட்ரடியூஸ் பண்ணான். அண்ட் எனக்கு அப்புறம் வந்து ஃபுட்பால் பார்த்து டிஃப்ரெண்ட் டீம்ஸ் எல்லாம் பார்த்து ஃபுட்பால் தெரிஞ்சு எனக்கு ஒரு டீம் பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா அது எஃப்சி பார்சிலோனா தான். அது பிகாஸ் ஆஃப் த கேம் பிளே அண்ட் அஃப்கோர்ஸ் லியோனல் மெஸ்ஸி. அதனாலே கூட எனக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நேஷ்னல் டீம்லேயும் வந்துருச்சு. எனக்கு பிடிச்ச நேஷ்னல் டீம்ஸ் அர்ஜென்டினா அண்ட் ஸ்பெயின். அண்ட் நான் வந்து பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஐ லைக் பிளேயிங் ஃபுட்பால் ஆஸ் வெல். நான் ஒரு கீப்பர். அண்ட் இப்போ நான் இருக்கிற பிளேஸில் லோக்கல் டோர்னமெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே லீக்ஸ் மாதிரி டோர்னமெண்ட்ல நான் வந்து என் டீமுக்கு நான் கீப்பராக ஆடிக்கிட்டு இருக்கேன். ஓகே, என்ன பேச போகிறோம்? அதாவது லீக் ஆரம்பிக்க போகுது. அதாவது ஆகஸ்ட் மிட்டில் வந்து லீக் ஃபுட்பால்ஸ் இன் யூரோப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதில் இருக்கிற டாப் 5 or 6 லீக்ஸ் பற்றி இன்றைக்கி பேசலாம். ஏற்கனவே பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் மாதிரியும், புதுசாக லீக் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு அந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்றதை பற்றியும் இன்றைக்கி பார்க்கலாம். என்னென்ன இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் வந்து எந்தெந்த டீமில் ஆடுறாங்க, சீசன் எண்டில் யார் வின் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குதுன்றதையும் பார்க்கலாம். லைக் ஒவ்வொருத்தரோட ப்ரெடிக்ஷன் என்னன்றதையும் கேட்போம். ரெலிகேட் யாராக வராங்க, ப்ளஸ் வந்து இந்த சாம்பியன்ஸ் லீக்கும் யார் வின் பண்ணுறாங்கன்றத அவங்கவுங்களோட ப்ரெடிக்ஷனை பார்ப்போம். சரி, நம்ம இப்போ டாபிக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து வேர்ல்டு ஃபேமஸ் லீக் அப்படின்னு சொல்லப்படுற இபிஎல்குள்ளே போகலாம். இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக். இது வந்து இங்கிலாண்டோட ஃபர்ஸ்ட் டிவிஷன் லீகு. வேர்ல்டு ஃபேமஸ் லீக் கிடையாது, மோஸ்ட் காம்படிட்டிவ் லீக் அப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காம்படிட்டிவ் லீக்னு சொல்ல முடியாதுங்க, வேர்ல்டு ஃபேமஸ் லீக்னு வேணா சொல்லலாம். இங்க கேளுங்க, நான் ஃபேமஸ் லீக் எப்படினா வந்து இதுக்கு வந்து வியூவர்ஸ் மோஸ்ட் பாப்புலர் பை வியூஸ். அது போக டைமிங் வந்து இப்போ ஏசியன் டைமுக்கு வந்து இது வந்து ஓரளவுக்கு வாட்சபிள் டைம்ல இருக்கு. அதனால வந்து ஏசியால வந்து வேலைக்கு போயிட்டு வந்து சாயந்தரம் உட்காந்தா பாக்குறதுக்கு கரெக்டா இருக்கும் இந்த மேட்ச். ஆமா, அவ்வளவுதானே தவிர இந்த மோஸ்ட் காம்படிட்டிவ் லீக் எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா வந்து அங்க ஸ்பெயின்காரன் எல்லாம் சிரிக்கிறாங்க. இத்தாலிக்காரன் தான் சிரிக்கிறான். அப்படிதாங்க,
அது ஓகே. இல்ல ஐபிஎல் வந்து ரிச்சஸ்ட் லீக் அப்படி வேணா சொல்லிக்கலாம், ஏன்னா இங்க வந்து வியூ நிறைய காசு வருது டியூ டு இது ப்ராட்காஸ்ட், ஸோ அதுல நல்ல ஷேரிங்கும் இருக்கு, ஸோ அதனால ரிச்சஸ்ட் லீக்னு வேணா சொல்லலாம். சரி போன சீசன் பார்ப்போமா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்ட்டு ஐபிஎல்ல. போன சீசன் வந்து சிட்டி தான் சாம்பியன்ஸ், மேன் சிட்டி. பட் வந்து ஆர்சனல் வந்து ஒரு டஃப் ஃபைட் வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு டிசம்பர் வரைக்கும். பட் வந்து போஸ்ட் டிசம்பர் வந்து கெவின் டி ப்ரோயினோட ரிட்டர்ன் இருந்துச்சு, சிட்டி ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஆனால் லிவர்பூலும் காம்படிட் பண்ணிச்சுல டிசம்பர் வரைக்கும். ஆமாம்மா ஐயா, அவருக்கு கொஞ்சம் மியூட் பண்ணுங்களே, இந்த ஜாய் பாய் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. அவர் லிவர்பூல் ஃபேனு, அதனால தான் அவர் டில் டிசம்பர் வந்து மேன் சிட்டி வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது அதனால வந்து ஆர்சனல் அண்ட் லிவர்பூல் வந்து நல்ல காம்படிட்டிவா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பிளஸ் அந்த டைம்ல வந்து அந்த பீரியட்ல வந்து ஆஸ்டன் வில்லா கூட நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மேன் சிட்டி வந்து ஒரு தேர்ட் கியர்ல இருந்து ஃபோர்த் கியருக்கு கூட போகாம டைரக்டா ஃபிஃப்த் கியருக்கு போனாங்க. அப்படியே வின் பண்ணிட்டு அது மட்டும் அது மட்டும் இல்ல, லிவர்பூல் கேளமா ஆடினாங்க அவ்வளவுதான். டக்கு டக்குன்னு தோத்தாங்க மேட்சஸ் பிப்ரவரியில, அதெல்லாம் மேன்யூ தோத்தது, அதெல்லாம் எவர்டன் தோத்தது. அதுவும் இல்ல இல்ல இல்ல, அதுவும் லீக்ல மட்டும் தோக்கல, அதாவது எஃப்ஏ கப்லயும் தோத்துட்டு போனாங்க, அதுதான் விஷயம். என்ன நீங்க ஒரு மேன் யுனைடெட் ஃபேன், நீங்க இவரை கேட்காம இருக்கீங்க. கூட இருக்கிறவர ஆகி போயிட்டாரு. சரி அப்போ என்ன சொல்றீங்க நீங்க, மேன் சிட்டி வந்து இப்போ ஆர்சனலும் லிவர்பூலும் வந்து எப்படி சென்னை 28ல பிரேம்ஜி பால் பிடிக்கிற மாதிரி சொல்றீங்களா? ஆர்சனல் வந்து நல்லா தான் பண்ணாங்க, ஸ்டில் எண்டு வந்து ஒரு டஃப் ஃபைட் இருந்துச்சு. பட் வந்து ஃபார்ச்சுனேட்லி அவங்க ஒரு கேம் தோத்து மேன் சிட்டிக்கு வந்து டைட்டில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெர்ஃபார்ம் பண்ற டீம் அப்படின்னு நம்ம வேற யார பார்த்தோம்னு சொன்னா ஆஸ்டன் வில்லா நல்லா பண்ணாங்க. ஆஸ்டன் வில்லா நல்ல பெர்ஃபார்மன்ஸ், டோட்டனம் வந்து இனிஷியலா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு போஸ்ட்காக்லோட மேனேஜ்மெண்ட்ல. பட் வந்து அப்புறம் இன்ஜரி. சரி இங்க ஒரு பீஸ் இருந்தது, 1 பில்லியன் வரைக்கும் ஒருத்தர் ஸ்பெண்ட் பண்ணாரு, அவர் என்ன ஆனாரு? செல்சியா? அதுல ஒண்ணு இல்ல, கீழே போட்டுருங்கன்னு சொல்ல போறீங்க. புதுசா நிறைய பிளேயர் காசு கொடுத்து வாங்கினாங்க, பட் எல்லாருமே யாருமே ஆடல. லைக் ரோமியோ லாபியா எல்லாம் வாங்கிட்டு ஒரு மேட்ச் கூட ஆடல. ஒரு டீமுக்குள்ள மூணு டீம் வைக்கிற மாதிரி பிளேயர்ஸ் வச்சுட்டு தானே இருக்காங்க. இன்ஃபேக்ட் செல்சியில தான் ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் லோன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்கி வாங்கி லோன் அனுப்புறது அவங்களோட ஒரு பிஸ்னஸ் மாடல்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ போன சீசன்ல வந்து யார் வந்து ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணா, யார் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணான்னு நினைக்கிறீங்க? அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணது எனக்கு தெரிஞ்சு மான்செஸ்டர் யுனைட்டடுங்க. அவங்க வந்து டென்ஹாக்கோட பால் வந்து ரோல் ஆகும்னு அவ்வளோ பில்டப் கொடுத்தாங்க. ஒரு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்திலயும் இருந்தாங்க. பட் இனிஷியலா வந்து அவர் எரா எண்ட் ஆஃப் ஐ மீன் க்ளாப் அண்ட் பெப் ஏரா முடியும்னாரு. கடைசியில் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் அவர் ஏரா தான் முடிஞ்சது, இஃப் நாட் ஃபார் தி எஃப்ஏ கப். ஸோ அவங்களோட பொட்டன்ஷியல் அவங்க வந்து அண்டர் பிளே பண்ணிட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ மேன்செஸ்டர் யுனைடெட் பற்றி பேசணும்னா ஒரு தனி எபிசோடே பேசலாம், அதனால அப்படியே கடந்து போயிடலாம் இவங்களை. இப்போ சரி, யார் ஓவர் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்கு? பட்ஃபுட்டு ஆஸ்டன் வில்லா, உனா எம்ரி வந்து மேனேஜரா இதாகும்போது பொறுப்பேற்கும்போது ஆஸ்டன் வில்லா போன சீசன், அதாவது போன சீசனுக்கு முந்தின சீசன் ஹாஃப்னு நினைக்கிறேன், பாட்டம் ஹாஃப் ஆஃப் த டேபிளில் இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அவர் எடுத்ததுக்கப்புறம் வந்து அது ஒரு மெட்டியோரிக் ரைஸ் தான். இந்த சீசனில் அதை கண்டினியூ ஆச்சு. இந்த சீசன் வந்து அவங்களுடைய எய்ம் சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆகிறது தான் இருந்தது.
அண்ட் அவங்களோட ஸ்குவாடோட மார்க்கெட் வேல்யூவும் கம்பேரிங் டு அதர் டாப் சிக்ஸ்ன்னு சொல்லப்படுற ப்ரீமியர் லீக் டீம்ஸை விட அவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ கம்மி தான். பட் ஸ்டில் வித் தட் பொட்டன்ஷியல் தி ஏபிள் டு ரீச் த டாப் ஃபோர். ஸோ அதை நான் வந்து நல்லா அச்சீவ் பண்ணியிருக்காங்க, ஓவர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க தான் நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு வந்து கிறிஸ்டல் பேலஸை வந்து பிடிச்சிருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கேவலமாக தான் ஆடினாங்க, பட் வந்து செகண்ட் ஆஃப் வந்து கிறிஸ்டல் பேலஸ் நல்லா ஆடினாங்க. ப்ளஸ் வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், மான்செஸ்டர் யுனைடெட் தான். அவங்க ஸ்குவாட் ஸ்ட்ரென்த்துக்கு ஆடவும் இல்லை, அவங்களுக்கு ப்ராப்பராக ஒரு கேம் பிளானோ இல்லை வந்து ஒரு ஃபீல்ட் செட்டப்போ அவங்கக்கிட்ட இந்த சீசன் ஃபுல்லாகவே இல்லை. அது அக்செப்ட். ஜாய் பாய் நீங்கள் சொல்லுங்கள், யார் இந்த தடவை நல்லா ஆடினாங்க? லிவர்பூல் ஆக்சுவலி 21-22 சீசன், அதாவது அதுக்கு முன்னாடி சீசன் வந்து ரொம்ப 22-23 சீசன் ரொம்ப கேலமாக ஆடினாங்க, லைக் ஃபிஃப்த் பிளேஸ் வந்தாங்க. ஏன்னா நாங்கள் ஃபுல் மிட்ஃபீல்டுமே ஷஃபில் பண்ணுறோம். ஸோ இந்த வாட்டி வந்து வெறும் சாம்பியன் எப்படியாவது சாம்பியன்ஷிப் ஃபினிஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லாவே விளாடினாங்க, லைக் டைட்டில் கண்டெண்டர்ஸாக வந்தாங்க ஓகே. பட் செகண்ட் ஹாஃபில் அப்படியே இன்ஜுரி வந்துருச்சு, கேமும் அப்படியே போயிடுச்சு, லைக் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ திருப்பி திருப்பி கிளாப்பும் வெளியில் போகிறோம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஸோ அதுதான் லிவர்பூல் கொஞ்சம் லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பெட்டராக ஆடினாங்க. ஸோ அது ஒரு இது. அப்புறம் அண்டர் பெர்ஃபார்ம் பார்த்தா மேன்யூ, செல்சி. செல்சி வந்து 325 மில்லியன் டாலர்ஸ்க்கு சைன் பண்ணாங்க. ஸோ அதனால ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்கன்னு. ஆனால் இன்ஜூரி 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 கன்சென்ஸாகவே இருந்து அவங்க சரியாக பண்ணல. பட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இது நல்லா பண்ணாங்க, பண்ண அப்புறம் அந்த மேனேஜரையும் சாக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ரெலிகேட் ஆகிற டீம் வந்து லூட்டன் டவுன், பர்ன்லி, ஷெஃபீல்ட் யுனைடெட். ஸோ ப்ரமோட் ஆகிற டீமு லெஸ்டர் சிட்டி, இப்ஸ்விச், சவுத்ஹாம்ப்டன். ஸோ இந்த லெஸ்டர் சிட்டி, இப்ஸ்விச் ரெண்டுக்கும் ரெண்டு பேரும் ப்ரமோட் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து அவங்களோட மேனேஜர்ஸ் தான். லெஸ்டருக்கு வந்து என்சோ மரஸ்கா, இப்ஸ்விச்சுக்கு வந்து கேரன் மெக்கன்னா. இவங்க இப்போ வந்து என்சோ வந்து செல்சியை டேக் ஓவர் பண்ணிட்டாரு. லெஸ்டரை வந்து இந்த சீசன் வந்து ஸ்டீவ் கூப்பர் மேனேஜ் பண்ணுறாரு. ஸோ இவங்க மூணு பேர்கிட்ட உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது, லெஸ்டர், இப்ஸ்விச், சவுத்ஹாம்ப்டன் கிட்ட? லெஸ்டர் ரிட்டர்ன் ஆஃப் த ஃபாக்ஸஸ், நம்ம ஜேமி வார்டி வராரு, பார்ப்போம் இந்த இந்த சீசன் எப்படி பண்ணுறாங்க. மேபி அவங்க வந்து அந்த அவங்க டைட்டில் வின்னிங் சீசன் மாதிரி டாப் 5 டாப் 10 ஃபினிஷஸ்ல முடிக்காம அட்லீஸ்ட் ஐ ஹோப் தே வுட் சர்வைவ் ரெலிகேஷன். அவ்வளவுதான் வந்து அவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது. ஸ்விட்ச் வந்து ஒரு நல்ல கேம். ஆக்சுவலா அவங்க வந்து இப்போ லெஸ்டர் வந்து டைரக்ட் ப்ரமோஷன், லெஸ்டர் தான் வந்து வின்னர்ஸ், சாம்பியன்ஷிப் வின்னர்ஸ். ஸோ அவங்க டைரக்ட் ப்ரமோஷன். செகண்ட் பிளேஸ் வந்து இப்ஸ்விட்ச். அதுக்கப்புறம் தேர்ட் பிளேஸ் வந்து பிளே ஆஃப்ஸில் தான் வந்தாங்க, லீட்ஸ் வர்சஸ் சவுத்ஹாம்ப்டன். அதில் வந்து சவுத்ஹாம்ப்டன் வின் பண்ணி வந்தாங்க. இப்ஸ்விச் வந்து த்ரூ அவுட் த சீசன் வந்து நல்லா தான் ஆடினாங்க. அவங்களுக்கு ஒரு கேம் பிளே இருந்துச்சு. அவங்க கேரன் மெக்கன்னா வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிளானோட தான் இப்ஸ்விச்சை கொண்டு வந்தார். ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் சம்திங் ஃப்ரம் இப்ஸ்விச் திஸ் சீசன். பட் ப்ரீமியர் லீக் சர்வைவ் பண்ணுறது வந்து சாம்பியன்ஸ் லீக் சாம்பியன்ஷிப் மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பார்க்கதான் செய்யணும் எப்படி ஆட போறாங்க. சவுத்ஹாம்ப்டன் அதான் ஆக்சுவலி அதுதான், இப்போ புதுசா ரசல் மார்டின் ஒரு மேனேஜர் வந்திருக்காரு. ஸோ அது வந்த அப்புறம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அங்க வந்து லீட்ஸ் யுனைடெட் தோக்கடிச்சு லைக் இது பிளே ஆஃப்ஸ்குள்ள இது ப்ரமோட் ஆனாங்க. ஸோ வெரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை, பட் ரிலிகேஷன் சர்வே பண்ணுவாங்கன்னா தெரியல. லைக் சரி, இந்த வருஷம் எக்ஸ்பெக்டேஷனு என்ன இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? யார் வின் பண்ணுவா, யார் ரெலிகேட் ஆவாங்க? எனக்கு ஒரு டவுட் அனிபல், இவர் பெப்பு எப்போ வந்து ரிட்டையர் ஆகிறன்னாரு மான் சிட்டி விட்டு? 2025. அப்புறம் இன்னொன்று சொன்னார், எப்போ வந்து மான் சிட்டி வந்து ஒரு இஷ்யூவில் மாட்டுறாங்களோ அப்போ வந்து நான் வந்து குவிட் பண்ணிடுவேன் அப்படின்னாரு. அப்போ இந்த வருஷமா? பெப்பு வந்து மேன் சிட்டி விட்டு போற வரைக்கும் வந்து அவங்க தாங்க ஃபேவரட்ஸ். இல்ல, நானும் சொல்றேன், சிட்டி ஃபேவரட்ஸ். காம்படிஷன் வந்து ஆர்சனலும் ஆஸ்டன் வில்லா கொடுக்கலாம். யுனைட்டட்லாம் இல்லங்க. இல்ல, அது எப்படி கரெக்ட்டா லிவர்பூல் ஸ்கிப் பண்ணீங்க? சரி, எங்க லிவர்பூலும் யுனைட்டடும் இப்ப ஒரே ஸ்டேஜ்ல தான் இருக்கு. கவலைப்படாதீங்க. இருங்க இருங்க, லிவர்பூல்
இருங்க, லிவர்பூல் ஏன் தெரியுமா ஸ்கிப் பண்ணோம், நீங்க எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டை நீங்க ஸ்கிப் பண்ணீங்களோ அந்த மாதிரி தாங்க. இல்ல ஸ்கிப் பண்ணல, இன்னும் வாங்குவாங்கன்னா பேசிக்கிறாங்க பாப்போம். எங்க டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட் முடிய போதுங்க, நீங்க பேசிக்கிட்டே இருங்க, எப்பதான் வாங்குவீங்க நீங்க? யாரையும் சொல்ற மாதிரி சொல்லாதீங்க அக்கீங்களா, நம்மளுக்கும் அதே தான் அடுத்து. ஏங்க நம்மள நேரம் கேட்க முடியாதுல்ல, அது கலந்து போயிடலாம். அப்படிதான் நானும் மேன்சிட்டி ஆர்சனல் தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஏன்னா ஆர்சனலுக்கு வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும், அவங்க ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க லைக் 2-3 வருஷமா. அது இல்லாமல் கரெக்டாக செகண்ட் வந்து அவங்க போயிடுறாங்க. ஸோ இந்த வாட்டி செகண்ட் வந்து அது ஹார்ட் அட்டாக் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அவங்க எப்படியாவது ட்ராஃபி எடுக்க பார்க்கணும். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா மேன்சிட்டிக்கு அந்த கேசஸ் நவம்பரோ டிசம்பர் தீர்ப்பு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பாயிண்ட்ஸ் ரிடக்ஷன் பண்ணால் அது ஒரு பிரச்சனை, இல்லைன்னா அவங்க அவங்க வந்து இந்த சீனா தானால வர அந்த வடிவேலு சொல்ற மாதிரி அவர் எல்லாம் பிடிக்க முடியாது சார்ன்னு போயிட்டு இருக்காங்க. 5 மில்லியன் ஃபைன் கட்டுவாங்களே, 2 மில்லியன் கட்டின மாதிரி 1.15 சார்ஜஸ்க்கு 1.15 மில்லியன் குடுக்கறோம்னு போயிடுவாங்க. முடிஞ்சது அவ்வளவுதான். சரி பாட் ஃபுட் நீங்க சொல்லுங்க. சோ என்னோட ப்ரெடிக்ஷனும் சிட்டி இல்லைனா ஆர்சனல் தான் வின் பண்ணும். மேபி இந்த சீசன் வந்து ஆர்சனல் கப் வாங்கும், சிட்டி ரன்னர் ஆகுங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன். பார்ப்போம். சரி வாங்க அடுத்து எங்க சோகங்களுக்கு போவோம். வாங்க போவோமா அடுத்த லீகு. அடுத்து வந்து லா லீகா. இதை யார் ஆரம்பிக்க போறானா, ரெண்டு பார்சிலோனா ஃபேன்ஸ் இங்க இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் ஆரம்பிப்பாங்க. சொல்லுங்க கீபா. போன சீசன் ரியல் மேட்ரிட் வந்து ஒரு க்ரூஸ் தான் பண்ணாங்க, ஐ மீன் தே டிசர்வ்ட் இட். அண்ட் இந்த சீசன் அதோட பயங்கரமாவே அவங்க இருக்கிறாங்க பாக்குறதுக்கு, பிகாஸ் எம்பாப்பே வந்து இங்க வந்திருக்கிறாரு மெயினா. போன சீசன் வந்து ஒரு சென்ட் ஆஃப் சீசனாக இருந்துச்சு டோனி க்ரூஸ்க்கு, அண்ட் ஆல்சோ ஏஜிங் மோட்ரிச். அது போக தே ஹாவ் யங் மிட்ஃபீல்ட் கோர், வால்வேடே ஆகட்டும், ஷோமினி ஆகட்டும், கேமவிங்கா, அப்புறம் நம்ம பேலண்டர் கண்டெண்டர் ஜூட் பெலிங்கம், அவங்கள வந்து ஒரு கேரக்டிகோ வந்து இன்னும் கொஞ்சம் இந்த 2024 ஐ மீன் டெக்கேடுக்கு ஒரு புது கேலக்டிகோ மாதிரி ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2006-2010 ஃபார்ம் பண்ண மாதிரி இப்போ 2024 அப்படி ஒன்று ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஸோ அதுதான் ரியல் மேட்ரிட்டோட கேஸு. அண்ட் எஃப்சி பார்சிலோனாவோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னா, இது வரைக்கும் அவங்க எந்த சைனிங்கும் கன்ஃபார்ம் பண்ணலை, அண்ட் எந்த சேல்ஸுமே கன்ஃபார்ம் பண்ணலை. அண்ட் இன்ஜூர் பிளேஸ் லிஸ்ட்டே வந்து 5 பேர்கிட்ட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ரீசன்ட்லி அன்சு ஃபார்ட்டி, ஃப்ரங்கி டியாங், அப்புறம் காவி, ரொனால்டோ அர்ஹோ, இன்னும் யாராச்சும் விட்டாங்கன்னு தெரியல மேபி. ஸோ இவ்வளோ இன்ஜுரிஸ் இல்லை, டெஸ்டிங் பண்ணிட்டாங்க. போன சீசனே முழுசா கை உடைஞ்சு தானே ஆடினா சொல்றேன். ஏங்க அவன் சும்மா விளையாடினாலே அப்படிதாங்க ஆடுவான் அவன், அவனுக்கு ஆட தெரியாதுங்க. வழக்கமா என்ன பண்ணுவாங்களோ அது இந்த தடவை பண்ண போறாங்க. அகாடமி பிளேயர்ஸ், ஸோ ஏதாவது ஒரு சைல்டு லேபர் லா வந்துச்சு அப்படின்னா பார்சிலோனா மேலே தான் ஃபஸ்ட்டு அந்த லா பாயும். ஏன்னா பார்சிலோனா ஸ்குவாடில் அவ்வளோ வென் பிளேயர்ஸ் இருக்காங்க ஃப்ரம் தேர் அகாடமி. எப்போதும் அது வந்து ஒரு மேஜிக் ஹேட் மாதிரி இருக்குது, எடுக்க ஏதாவது ஒரு பிளேயர் வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஒரு குட்டி வெளியில வந்துகிட்டே இருக்கு. அக்ஷய பாத்திரம் வந்துகிட்டே இருக்கு மாதிரி இதை சொல்றீங்க. அக்ஷய பாத்திரம் தெரியாதுங்களாயா? போன சீசன் வந்து பிரேக்த்ரூ பிளேயர் மாதிரி லமின் யமால் வந்தார். அவர் வந்து ஒரு கிளப்புக்கு மட்டும் இல்லாத யூரோஸ்லேயும் வந்து யங் பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் அவார்டும் வின் பண்ணார். அண்ட் அது போக ஃபெர்மின் லோபஸ் போன சீசன் வந்து நல்ல ஃபைண்டு, அதுக்கப்புறம் விக்டர் ஃபான்ட் லெஃப்ட் பேக்காக வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த லெஃப்ட் பேக்கும் பாருங்க குபார்சி,
நீங்க ஒவ்வொரு பிளேயர் இன்ஜுரி ஆக ஆக அவங்க வந்து இன்னொரு ஒரு பிளேயர் வந்து ஹேட்ரிக் எடுத்துட்டாங்க. ஸ்கூல்ல எப்படி வந்து இப்ப வந்து ப்ரோ நீங்க வாங்க உங்களை யாரோ மிஸ் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுறாங்க. பெட்டிக்குள்ள போன பாய் வெளியே வந்துட்டேன். ஆமா, இது ஏன் வந்து ஃபாண்ட் ஆடினார் அப்படின்னா, அலெக்சாண்டர் பால்டே அவர் வந்து ஒரு ப்ராமிசிங் லெஃப்ட் பேக். ஆமா, அவருக்கு கார்டிலேஜா இல்ல ஏசிஎல்லான்னு ஞாபகம் இல்லை, இன்ஜுரி ஆனதுனால ஏசிஎல்னால லெஃப்ட் பேக்குக்காக ஃபாண்ட்டும் கேன்சலாவும் மாறி மாறி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி ஹி வில் பி பேக். ஆமா, லிஸ்ட் இன்ஜுரி லிஸ்ட்ல பால்டேவும் சேர்த்துக்கலாம், அவரும் இன்ஜுரி தான். பார்சலோனாவோட ஸ்குவாட் எப்படி இருக்கு, அது போக ஆல்ரெடி லோன்ல போயிருந்த பாப்லோ டோரே அனதர் ப்ராமிசிங் மிட்ஃபீல்ட் அண்ட் அன்சு ஃபார்ட்டி ரெண்டு பேரும் டீமுக்கு திரும்பி வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த சீசன் வர வந்து லைக் செக்ஸ்டபுள் வின்னிங் பாயன் மியூனிச் கோச் தானே ஹான்ஸ் ஃபிளிக். ஆமாம், செக்ஸ்டபுள் தான், அவர் எல்லாமே சேர்த்து அடிச்சாரு. அவர் வந்து இப்போ பார்சலோனா வந்திருக்கிறாரு. பாயன்ல சிரிக்காத ஹான்ஸ் ஃபிளிக் இப்போ பார்சலோனா சிரிச்சு சிரிச்சு கோச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த சீசனில் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருங்கிறத பார்க்கலாம். ஹோப் இருக்கு ஒரு ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங்கான மேட்ரிட் டீமுக்கு பார்சலோனா வந்து நல்ல ஒரு கண்டெண்டராக இருப்பாங்கன்னு நம்புகிறேன். அது போக இந்த சீசனில் நான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரெண்டு டீம்ஸ் வந்து அத்லெட்டிகோ மேட்ரிட் அண்ட் ஜிரோனா. இப்போ போன சீசன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாப் லீக்லேயுமே வந்து எக்ஸப்ட் ஃபார் இபிஎல் ப்ரீமியர் லீக், இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக் தவிர இருக்க எல்லா டாப் லீக், அதாவது ஸ்பானிஷ் லீகு, இட்டாலியன் லீகு, ஃப்ரெஞ்சு லீகு, ஜெர்மன் லீக், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அண்டர் டாக் வந்து வின்னோ இல்லை வந்து ஒரு சர்ப்ரைசிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ லாலிகாவில் வந்து ஜிரோனா இருந்தாங்க, சிரியால வந்து இவங்க பொலோனா, அவங்க வந்து ஒரு நல்ல பொலோனியா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. லீக் ஒன்ல வந்து மொனாக்கோவும் பிரஸ்டோ நல்ல வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. லீலோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. புண்டஸ் லீகால பாத்தீங்கன்னா பேர் லெவர்க்யூசன் வந்து பேயர்ன் மியூனிக்கோட டாமினன்ஸ், அது வந்து மேபி ஹாரி கேன் கர்சால வந்து பேர் லெவர்க்யூசன் வின் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு ஜோக் சொன்னா கூட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. ஸ்டட்கார்டோட பெர்ஃபார்மன்ஸையும் பாருங்க, பேயனுக்கு மேல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ஆமா, பேர் லெவர்க்யூசனும் ஸ்டட்கார்டும் ரெண்டு பேருமே நல்லா தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹெட் ஆன் ஹெட்டும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க பேயன் மியூனிக்கோட. எரடவிசி போயிட்டீங்கன்னு சொன்னா இது PSV வின் பண்ணாங்க, ஹைண்டோவன், PSV ஹைண்டோவன். சரி, ஏன்னா யூஷுவலா வந்து அயாக்ஸும் ஃபெயனார்டு தான் வந்து அங்க ஆண்ட சாதிகள் பாரி, ஆனா வந்து இந்த வருஷம் வந்து PSV ஹைண்டோவன் வந்து நல்லா முடிச்சிருக்காங்க. சோ கமிங் பேக் டு லாலிகா, ஜிரோனா வந்து ஒரு நல்ல டஃப்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. டிசம்பர் வரைக்குமே வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. பார்சலோனா கூட ஹெட் ஆன் ஹெட் ரெண்டு ஹோம் அண்ட் அவே கேம் ரெண்டுமே வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஜிரோனா போன சீசனு. ஜிரோனாவோட மேனேஜர் வந்து நல்லாவே அந்த ஸ்குவாடை மேனேஜ் பண்ணாரு. இப்போ ஜிரோனால வந்து டாப் கோல் ஸ்கோரர் அதுல இருந்தானே வந்தாங்க போன இதுக்கு, ஆட்டம் டோபி, வினிசியஸ், அப்புறம் வந்து ஜிடேன் ரீபானான ஜூட் பெலிங்கம் இது தாண்டி. சரி, இப்போ வந்து ஜிரோனாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸுங்க போன சீசனு. அவங்க வந்து ஒரு வின் பண்ற அளவுக்கு கூட இருந்தாங்க, ஆனா வந்து அன்பார்ச்சுனேட்லி தே ஃபினிஷ் தேர்ட். ரியல் மேட்ரிட் வந்து அஸ் யூஷுவல் அவங்க வந்து அவங்க டாமினன்ஸ் வந்து போன சீசன் வந்து நல்லாவே இருந்தது. போன சீசன் வந்து ரியல் மேட்ரிட் வந்து ஆக்சுவலா குர்த்துவா, அப்புறம் வந்து நிறைய இன்ஜுரி இருந்தது அவங்க ஸ்குவாட்ல, குர்த்துவா சரி டேவிட் அலபா போல நிறைய இன்ஜுரி இருந்தது. பட் ஸ்டில் அவங்க வந்து ஏன் வந்து 13 டைம்ஸ் யூரோப்பியன் சாம்பியன்ஸ்ன்றத வந்து அவங்கள வந்து திருப்பியும் வந்து போன வருஷம் வந்து ப்ரூவ் பண்ணாங்க. இப்போ 14th, இப்போ வந்து 14 டைம் சாம்பியன். அவங்க வந்து போன சீசன் நல்லாவே வந்து அவங்களோட
இந்த பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. லீக் பெர்ஃபார்மன்ஸும் சரி, யூசிஎல் அவங்க பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்தது. இந்த சீசன் வந்து எம்பாப்பே வச்சு வேற வாழ்ந்துருக்காரு. இப்போ அவங்களோட ஆப்வியஸ்லி அவங்களோட ஃபயர் பவர் வந்து இன்னும் வந்து ஜாஸ்தியா இருக்குன்ட்டு ஒரு பயத்துலதான் இருக்கும். ஆனா வந்து எம்பாப்பேயோட ஈகோ எப்படி வந்து நம்ம ஆன்சலோட்டி வந்து ஹேண்டில் பண்றாருன்னு இந்த சீசன் பார்ப்போம். ஏன்னா வந்து எம்பாப்பே வந்து என்னதான் வந்து அவர் வந்து ஒரு நிறைய நல்ல ஒரு பிளேயரா இருந்தாலும், இப்போ பாரிஸ் செயின்ட் ஜெர்மன்ல இருக்கும் போது அவர் கூட நெய்மார் மெஸ்ஸி எல்லாம் இருந்தபோது கூட அவங்களால வந்து அவ்வளோ கோஎக்சிஸ்டண்டா அவங்களால வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியல, கொஹரண்டா வந்து அவங்களுக்கால பர்ஃபார்ம் பண்ண முடியல. இங்க பார்ப்போம் அவங்க வினிசியஸ் பெல்லிங்ஹாம் ராட்ரிகோ அவங்களோட சேர்ந்து இப்படி இந்த சீசன் பண்றாங்கன்ட்டு. இப்ப இதுக்கு அடுத்து எங்க டிப்ரெஷன் கிளப்புக்கு வர நானு இப்ப வந்து நாங்க எவ்வளவோ பிளான் பண்ணோம் யாரெல்லாம் வாங்கலான்ட்டு. எங்களுக்கு ஆக்சுவலா வந்து மூணு பொசிஷன்ல வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தேவை. ஒன்னு லெஃப்ட் விங்கு, இன்னொன்னு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டு, இன்னொன்னு கோல் கீப்பர். நீங்க வந்து என்னன்னா கோல் கீப்பர் சொல்றாங்க சிட்டி கோல் கீப்பர் அப்படின்றீங்க. ஸ்ட்ரைக்கர் லெவண்டோஸ்கியும் இவரும் இருக்காரு, விக்டர் ரோக்கோ இருக்காரு. ஒருத்தங்கள வாங்கிருக்கோம் நாங்க ஜிரோனால இருந்து, அவரும் இது பண்ணிருக்கோம். இப்போ நீங்க கேக்கலாம் என்னடா இவன் கோல் கீப்பர் பத்தி, கோல் கீப்பர் வேணும்னு சொல்றானே, அதான் டெஸ்ட் டேக்கன் இருக்கானே ஜெர்மனி நம்பர் டூ அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா பார்சிலோனா ஃபிளான் ஃபேன்ஸுக்கு தான் தெரியும் டெர் ஸ்டெகன் வந்து கோல் கீப்பர் எல்லாம் கிடையாது. அவர் கோல் கீப்பர் மாதிரி வேஷம் போட்டிருக்காரு அவ்வளவுதானே தவிர, அவர் வந்து கோல் கீப்பர் எல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அதாவது ரொம்ப கஷ்டமான சேவெல்லாம் வந்து அவர் வந்து ஈஸியா சேவ் பண்ணிடுவாரு, ஆனா ஈஸியான சேவெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா விட்டுருவாரு. அதை ஒரு நியர் போஸ்ட் சரி இல்ல ஈஸியா தடுக்கிற கோல் சரி, அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு. இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஓனானா கூட அண்ணன் சொல்லுங்க முடிஞ்சிடும். ஏங்க ஓனானா கூட வந்து ஏதோ சேவ் பண்ணிடுறாங்க. எனக்கு இவன் பார்க்கும் போது சீரியஸா சொல்றேன், இவன் எல்லாரும் நினைக்கலாம் ஏன் வந்து 38 வயசான மேனியல் நாயரை வந்து இன்னும் வந்து ஜெர்மனியில வந்து வச்சிருக்காங்க, ஏன் வந்து டெர் ஸ்டெகனுக்கு வந்து சான்ஸ் தரல அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஜெர்மன் கோச் வந்து பாத்துருப்பாங்க இவனை மேலையும் கீழையும், பார்சிலோனாக்கு விளையாடுறத பாத்துட்டு ரைட்டு இவன் கீப்பர் எல்லாம் கிடையாது, இவன் கீப்பருக்கு வேஷம் தான் போட்டிருக்கான் அப்படின்ட்டு. ஓகே இப்போ அந்த வன்மத்தை கக்கிடுறதுனால எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்போ இப்போ ஜோக்ஸ் சைடு என்னன்னா வந்து அவருக்கு வந்து அவரோட ஸ்பாட்டை சேலஞ்ச் பண்றதுக்கான ஒரு கரெக்டான பிளேயர் இல்லைங்க, அவ்வளவுதாங்க. என்னை தவிர இப்போ ரியல் மேட்ரிட்ல பாருங்களேன், டீபு கோர்த்துவா வந்து நம்பர் ஒன் ஷார்ட் ஸ்டாப்பர், ஆனா அவருக்கு வந்து ஆண்ட்ரே லூனினும் வந்து ஒரு காம்படிஷன் தர அளவுக்கு வந்து அவர் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது போன சீசன். கேப்பா விட்டீங்க ஏங்க, கேப்பா ஏங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, சீரியஸா பேசும்போது காமெடி பண்ணாதீங்க. போன சீசன் இருக்காருல்லங்க அவரு, இருக்காங்க. இப்போ அத்லட்டிகோ மேட்ரிட் பார்த்தீங்கன்னா நம்ம யானோ பிளாக்கு, அப்புறம் வந்து நம்ம ரொமானியன் கீப்பர் மால்டோவன் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் மால்டோவன் வந்து இந்த யூரோ கூட நல்லா விளையாடினாரு. அப்படி எல்லா டீமுக்கும் வந்து செகண்ட் சாய்ஸ் கீப்பர் வந்து ஒரு ஒரு கம்பீட் பண்ற அளவுக்கு இருப்பாங்க, அவங்க கூட ஃபர்ஸ்ட் சாய்ஸோட கம்பீட் பண்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு பார்சிலோனால கோல் கீப்பிங்க்கு வந்து கம்ப்ளீட் கடைசியா வந்து ஒரு காம்படிட்டிவான ஒரு ஸ்பாட் இருந்தது வந்து கிளாடியோ பிராவோ இருந்த வரைக்கும் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து இருந்தது. டெர் ஸ்டெகனுக்கு வந்து பாருங்க, இப்போ வந்து இனியா கீப்பனா தான் வந்து நம்மளோட செகண்ட் சாய்ஸ் கீப்பர். இனியா கீப்பனா நம்ம அகாடமி பிளேயர், என்னதான் வந்து பார்சிலோனா அகாடமி வந்து ஒரு அமீர் என்ன பாத்திரம் அச்சய பாத்திரமா இருந்தாலும்
அதுவும் எவ்வளவுதான் வந்து அதுக்குன்ட்டு அதை போட்டு உறிஞ்சி உறிஞ்சி எடுக்க முடியும். இவன் நம்மளால ஏதாச்சும் பண்ணணும் இல்ல. ஸோ இந்த சீசனும் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு சரியான கீப்பர் அவர் வந்து கம்பீட் பண்ற அளவுக்கு வந்து கீப்பிங் ஸ்பாட்ல வந்து இல்லை. என்ன தெரியுமா வந்து சொல்றாங்க ஹனிபல்லு, டியேகோ கோட்சான் அப்படின்ட்டு ஒரு பிளேயரு, எது அந்த 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 சிறு பிள்ளைய வந்து இப்போ இந்த மேன் சிட்டி ஃப்ரெண்ட்லிக்கு வந்து விளையாடினாப்ல சரியா. என்ன சொல்றாங்க, பார்சிலோனா போர்ட் பிலீவ்ஸ் தட் டியேகோ கோட்சான் வில் இவென்ச்சுவலி ரீப்ளேஸ் டெர் ஸ்டெகன். அந்த பிள்ளை வந்து விளையாடட்டோம் சரியா, எப்போ அவர் விளையாடி எப்போ அவர் ஃபர்ஸ்ட் டீமுக்கு வந்து எப்போ நாங்க வந்து ஒரு நல்ல கீப்பருக்கு வந்து நாங்க வந்து எதிர்பார்க்கறது. அதே மாதிரி எங்களோட லெஃப்ட் விங் டார்கெட் வந்து நீக்கோ வில்லியம்ஸ் இருந்தாங்க, இப்போ அது வந்து போயிட்டே இருக்கு. அதே இல்ல அவர் அத்லெடிக் ஸ்டே பண்றேன்னு சொல்லிட்டாரு. அண்ட் அத்லெடிக் ஸ்டே பண்றேன்னே சொல்லிட்டாரா? ஆமா தேவையே இல்லாத டானி ஓல்மோக்கு போயிட்டு இருக்காங்க, யாரையோ வாங்கி ஆகணுமே 60 மில்லியன் அப்படின்னு. அதிக விலைக்கு வாங்கி கம்மியான விலைக்கு நிறைய பேரை வந்து வித்திருக்கோம். நம்ம எப்படி ஸ்லத்தானை வந்து நம்ம வந்து ஜாஸ்தியான விலைக்கு வாங்கி நம்ம திருப்பி அவங்களுக்கே வந்து ஒரு இந்த பிரைஸுக்கு வித்திருக்கோம். அதனால வந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட் மேல பார்சிலோனாவோட நம்பிக்கை வந்து அவ்வளோ இல்லை. இப்போ வந்து எனக்கு வந்து ஃபுல்லா அகாடமி பிளேயர்ஸ் மேலதான் வந்து என்னோட ஹோப் இருக்கு. இப்போ கடைசியா நடந்த ஃப்ரெண்ட்லிஸ்ல வந்து எனக்கு ஆக்சுவலா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்கு. இந்த சீசன் வந்து இப்போ லெஃப்ட் விங்கே அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. மேபி இவங்கள ஜோ ஃபீலிக்ஸ வந்து லோன்ல திருப்பி வாங்கலாம், அது வந்து ஒரு கடைசி ஆப்ஷனா தான் இருக்கும். அன்சு ஃபார்ட்டி வந்து இன்ஜுரி முடிச்சுட்டு வந்தா அவர் எப்படி நம்ம ஹான்சி ஃபிளிக் வந்து யூட்டிலைஸ் பண்றாருன்னு பார்ப்போம். இப்போ டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டு பாத்தீங்கன்னா நாங்க யோஷுவா கிமிக்கு போலான்னு சொன்னாங்க சரியா. சீசன் டிரான்ஸ்ஃபர் ஆரம்பிக்கும் போது பாருங்க அடுத்த சீசன் நாங்க யோஷுவா கிமிக் வாங்குறோம் அப்படின்னோம். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, மார்க் கசடோன்ற சின்ன பையன், அவனும் வந்து லாமசியா பையன், கிமிக் நிக் நேம் அப்படின்னு சொல்லி ஜோஷுவா கிமிச்சா அவனை வந்து இது பண்றாங்க. ஆனா அவன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தாங்க இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வந்து ரியல் மேட்ரிக் கலெக்டிகோஸ் விசிஸ் பார்சிலோனாவோட லா மசியா கிராஜுவேட்ஸ் இவங்களோட தான் வந்து ஒரு ஹெவி காம்படிஷன் இருக்கும்ட்டு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஃபிளிக்கு மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, இந்த சீசன் வந்து அவர் வந்து ஒரு டஃப் ஃபைட்டு தருவாருன்ட்டு. அதே போல் அத்லெட்டிகோ மேட்ரிடு, ரியல் சோசியேடடும், அத்லெட்டிகோ பில்பாவோ இந்த மூணு டீமுமே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வந்து ஒரு நல்ல டஃப் பர்ஃபார்மன்ஸ் தருவாங்கன்ட்டு எதிர்பார்க்கலாம். ஜிரோனா வந்து எனக்கு தெரிஞ்சு ஜிரோனால வந்து அவங்களால வந்து அந்த ஒன் சீசன் மேஜிக்கை வந்து திருப்பி வந்து அவங்களால ரெப்ளிகேட் பண்ண முடியுமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எதர் தே வில் பிளே ஃபார் பிளே இன் யூரோப்பா லீக் ஆர் இன் கான்ஃபரன்ஸ் லீக், இந்த ரெண்டுத்துல வந்து அவங்க வந்து ஃபினிஷ் பண்ற அளவுக்கு இருப்பாங்க. ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் என்னன்னா பார்சிலோனா அண்ட் ரியல் மேட்ரிட் ஆர் எதர் இவங்களுக்குள்ள வந்து 1-2 ஃபினிஷ் இருக்கும். அடுத்து அத்லெட்டிகோ மேட்ரிட், ரியல் சோசியேடட், அத்லெட்டிகோ பில்பாவ், அப்புறம் ஜிரோனா வர மாதிரி நான் ஃபீல் பண்றேங்க. அனிபால் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா டாப் 4 டீம்ஸுமே வந்து பயங்கர காம்படிஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ரியல் மேட்ரிட், பார்சிலோனா, ஜிரோனா, அத்லெட்டிகோ மேட்ரிட்.
ஏன் அப்படி நான் நினைக்கிறேன்னு சொன்னால், ரியல் மட்ரிட் ஆப்வியஸாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸோ பார்சிலோனாக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் கோச் ஜாவி மாதிரி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இல்லாமல் ஒரு பயங்கர டெக்னிக்கலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான கோச் வந்து ஃப்ளிக்கு. ஸோ ஐ ஃபீல் ஃப்ளிக் கேன் மேக் சம் சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ப்ளஸ் ஜிரோனா வந்து ஏற்கனவே அவங்கக்கிட்ட ஒரு ப்ராப்பர் ஃபுட்பாலிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ even if they are selling their existing players they will rebuild their team. Atletico Madrid um adhe maadhiri like pona season la avanga pannina thappu la irundhu rectify pannittu indha season vandu avanga vandu konjam team rebuild pandra maadhiri irukudhu. Avanga striker position sari, Norman sign pannadhu sari, avanga vandu try pandranga. So they need சைனிங்ஸ்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ டாப் ஃபோர் வந்து இவங்க நாலு பேருமே கண்டெண்டர்ஸாக இருப்பாங்கன்றது என்னோட ஃபீல். என்னோட டாப் ஃபோர் இந்த சீசனுக்கு பார்சலோனா ஆர் ரியல் மேட்ரிட் டாப் டூ. எனக்கு வந்து மை மைண்ட் சேஸ் இட்ஸ் ரியல் மேட்ரிட் பட் மை ஹார்ட் சேஸ் இஸ் பார்சலோனா. அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து அட்லெட்டிகோ மேட்ரிட் அண்ட் செவியா அவர் வாங்க தோணுது. ஏன்னா இந்த தடவை அவங்க வந்து புது கோச் கார்சியா பேமெண்டா வந்து இது பண்ணியிருக்காங்க. யார் இந்த கார்சியா பேமெண்டா அப்படின்னா பாசுலா பியோட எக்ஸ் கோச். அவர் பாசா பி கோச்சாக இருக்கும்போது பாசா டீம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ரொம்ப வந்து காம்பிட்டன்ட் கோச்சு. அண்ட் வால்வாடே பாசுலோனா விட்டு கிளம்பும் போதே பேமெண்டாவை வந்து அப்பாயிண்ட் பண்ணலான்னு அப்போ டாக்ஸ் பலமாக போச்சு. ஆனால் அவரை விட்டுட்டு தான் வந்து நம்ம கிகே செட்டியனை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. அது போக இல்லாமல் சோஃபார் ஆறு சைனிங் பண்ணியிருக்காங்க செவியா அந்த சீசனுக்கு. அதனால் என்னோட ப்ரெடிக்ஷன் செவியா வந்து டாப் ஃபோர் ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஓகே, நம்ம இப்போ வந்து அடுத்து இத்தாலியோட சிரியா பார்ப்போம். இங்கே வந்து போன தடவை வந்து இன்டர் மிலன் வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணாங்க. அவங்களுக்கு பெரிய லெவலில் டஃப் காம்படிஷன் இல்லை. ஏசி மிலன் செகண்ட் வந்து ஒரு பயங்கர பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தான் வந்து செகண்ட் பிளேஸ் வந்தாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, போன சீசன் எப்படி இருந்துச்சு, இந்த சீசன் எப்படி இருக்கும்? போன சீசன் அதான் லைக் இன்சாயி ரொம்ப நல்லாவே இது பண்ணார், கோச் பண்ணார். ஸோ அதெல்லாம் இல்லாமல் மற்ற டீம் பெட்டராக பண்ணுவாங்கன்னு நினச்சி அந்த அளவுக்கு பண்ணலை. ஸோ அனுபவம் இல்லாமல் சர்ப்ரைஸாக பொலோனியான்னு ஒரு டீம் வந்து மேலே வந்திருக்காங்க. அவங்க மேனேஜர் பெற்றியா அவங்க மோட்டான்னு ஒருத்தர் அதில் அதில் தான் ப்ரூவ் பண்ணினார் ப்ரூவ் பண்ணார். ஸோ இந்த சீசன் மேக்ஸ் மேலே நான் அலைகிரியை இது பண்ணிவிட்டு தியாகோ மொட்டா ஜுவன்டர்ஸ் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஜுவன்டர்ஸும் இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா காம்படேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இன்சாகி அதான் நல்லா பண்ணார். ஸோ அந்த அளவுக்கு பியோலியோ இல்லை அலிகிரியாவில் இது பண்ண முடியல, ஈடு கொடுக்க முடியல. ஸோ அவங்க ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க இந்த வாட்டி டாமினேட் பண்ணி. இந்த வாட்டி அண்ணா நிறைய நியூ மேனேஜர்ஸ் வந்திருக்காங்க லைக் அவர் வந்து நப்போலி வந்திருக்காரு. ஸோ அதே மாதிரி வந்து ஏசி மிலான் வந்திருக்காரு, தியாகோ மொட்டா போலோனியால இந்த வெண்டர்ஸ் வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த வாட்டி டாப் ஃபோரே நல்ல காம்படிட்டிவா இருக்கும். அது இல்லாமல் ரோமாவும் லைக் நிறைய பிளேயர்ஸ் வாங்கி வாங்கி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த வாட்டி டாப் ஃபோர் ட்ரை பண்ணுவாங்க. அது நம்ம லாஸ்ட் டைம் வந்து யூஎஃப்ஓ லீக் ஜெயிச்சது வந்து அட்லாண்டா. ஸோ அட்லாண்டாவும் அவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அவரோட இது கேஸ்பர் எனி மேனேஜரு. ஸோ அது இல்லாமல் இங்கே வந்து ஒரு டிஃபென்சிவ் செட்டப் ஆடுவாங்க லைக் சிறியே லைக் அது பேர் கெட்டாஷியோன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா டிஃபென்சிவாக ஆடுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ராவாக இருக்கும், நல்லா காம்படிட்டிவாகவும் இருக்கும். அது இல்லாமல் செஸ்க் ஃபேப்ரிகாஸ்னு ஒரு பிளேயர் இருந்தார் முன்னாடி. அவர் வந்து இப்போது வந்து கோமோன்னு ஒரு டீம் வந்திருக்கு, ப்ரொமோட் ஆயிருக்கு. ஸோ அந்த டீமில் அவர் தான் மேனேஜர். ஸோ அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கணும். அது இல்லாமல் அப்புறம் மேனேஜ்மெண்ட்டில் ரஃபேல் வரானேன்னு இருக்கார்ல, அவர் அந்த டீம் போயிருக்காரு கோமோக்கு. இட்டாலியன் லீகு லாஸ்ட் ஃபோர் ஆர் ஃபைவ் சீசன்ஸ்க்கு சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். என்னது ஒவ்வொரு சீசனும் ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு வின்னர்ஸ் அப்படின்னு தோணுது. இன்டர் மிலன் மட்டும்தான் ட்வைஸ் வந்து அதில் ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சீசன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட் வில் பி எ டஃப் பேட்டில் பிட்வீன் இன்டர் மிலன் அண்ட் யுவென்டஸ்.
பட் ஆனால் ஆஸ் ஆல்வேஸ் ஐ மீன் ஆஸ் ஆல்வேஸ்னு சொல்ல முடியாது, அண்ணா அங்கே போகாததுக்கு முன்னாடி வரைக்கும் யுவென்டஸ் தான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணனோட இம்பேக்ட் இப்போ அவங்க தெரியுது, த லீக் காட் பெட்டர், அன்பிரடிக்டபிள் ஆயிடுச்சு. அண்ணனோட இம்பேக்ட் இல்லை, ஃபினான்ஷியல் இம்பேக்ட், அதான் அண்ணா வாங்கினதுனால தான். ஃபினான்ஷியல் இம்பேக்ட்டு, அதுக்கப்புறம் அவனுங்க ஃபைன் போட்டது, பாயிண்ட் டிடக்ஷன் பண்ணது, எல்லாமே இருக்குது ஜுவென்டஸ்க்கு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ரொம்ப எதிர்பார்த்தது வந்து நாப்போலியோட பெர்ஃபார்மன்ஸு. ஏன்னா அவங்க அதுக்கு முந்தின சீசன் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க, பட் வந்து இந்த லாஸ்ட் சீசன் வந்து ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. நாப்போலியோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, லைக் அவங்களோட இஷ்யூஸ், அவங்க டீமில் நடந்த இஷ்யூஸ் அதுவும் சரி, கொஞ்சம் நாப்போலி வந்து ரொம்பவே டவுன் ஆயிட்டாங்க. பட் இன்டர் வந்து ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸு, லொட்டாரோ மார்டினஸோட, அவர் தான் வந்து அந்த டீமை அப்படியே தூக்கிட்டு போனார் லொட்டாரோ மார்டினஸ். ஏசி மிலான் கிட்ட நான் நிறையாவே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், ஏன்னா நான் ஒரு ஏசி மிலான் ஃபேனு, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், பட் வந்து டிசப்பாயிண்டிங் சீசனாக தான் இருந்துச்சு. ஜுவன்டஸுக்கு 10 பாயிண்ட் ஃபினான்ஷியல் இர்ரெகுலேஷனுக்காக டிடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து சப்போஸ் அது இருந்திருந்தால் 10, 71+10, 81 பாயிண்ட்ஸில் இருந்திருக்கும். இப்போவுமே இன்டர் மிலனை வந்து வின் பண்ணியிருக்க முடியாது, 10-12 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் சர்ப்ரைஸ் இன்க்ளூஷன் வந்து பொலோனியா, தியாகோ மோட்டாவோட மேனேஜரில் கீழே வந்து ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பொலோனியா. ஸோ இந்த வருஷம் வந்து பொலோனியா கிட்ட இருந்து இன்னுமே நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் கீபா. ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் வந்து இந்த சீசன் வந்து மறுபடியும் இன்டர் மிலான் வந்து அடுத்து சிரியா வின் பண்ணுவாங்கன்றது தான் வந்து என்னோட ப்ரிடிக்ஷனு. ஏசி மிலான் டஃப் தரலாம், மேபி இவ்வளோ கம்மியான பர்ஃபார்மன்ஸ் தவிர்த்து அவங்க வந்து ஓரளவுக்கு டஃப் தரலாம். அது கூட யுவென்டஸ் வந்து செகண்ட் பிளேஸுக்கு வந்து அவங்க கம்பீட் பண்ணலாம், ஏன்னா வந்து இப்போ அவங்க தியோகோ மோட்டா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதுனால மேபி ஹீ கேன் பிரிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் த பிளேயர்ஸ் ஃப்ரம் யுவென்டஸ். அது பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங் வந்து எனக்கு ரோமா தான், அவங்க எப்படி இந்த சீசன் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. நம்ம இப்ப வந்து அடுத்து வந்து பிரெஞ்சு லீகுக்கு போவோம், லீக் ஒன். ஸோ இங்க வந்து இதுல இருந்துதான் வந்து சிஸ்டம் அப்படியே மாறும். இது வரைக்கும் பார்த்த மூணு லீக்ஸ்லயும் வந்து 20 டீம்ஸ். ஸோ லீக் ஒன்ல வந்து 18 டீம்ஸ் தான், இதுலதான் வந்து ப்ரொமோஷன் அண்ட் டிமோஷன் இருக்கும். இங்க லாஸ்ட் டைம் சாம்பியன்ஸ் வந்து பாரிஸ் சென் ஜெர்மன், அப்புறம் வந்து எனக்கு போன வருஷம் வந்து ரொம்ப நான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண டீம் அப்படின்ற மாதிரி பார்த்தா, நான் எனக்கு லீலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு. லீலோட பெர்ஃபார்மன்ஸு ப்ளஸ் நீஸோட பெர்ஃபார்மன்ஸுமே பிடிச்சிருந்துச்சு. இப்போ எங்களோட பிரதர்ஹுட் டீம் ஆயிட்டாங்க இப்போ நீஸு. ஸோ நீஸோட பெர்ஃபார்மன்ஸும் ப்ளஸ் லீலோட பெர்ஃபார்மன்ஸ். பட் இந்த சீசன் வந்து நான் யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா மர்சையை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா டிசப்ரியை வந்து இப்போ மேனேஜரை சைன் பண்ணியிருக்காங்க மர்சே. ஸோ பிஎஸ்ஜிக்கு வந்து ஒரு டஃப் கண்டெண்டராக மர்சே இந்த தடவை இருக்கணும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ பட் பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பிஎஸ்ஜியில். ஸோ பிஎஸ்ஜிக்கு வேற இன்னொரு பெரிய லாஸ், கிலியன் எம்பாப்பே வந்து கிளம்பிட்டாரு. பட் இந்த தடவை அவங்க சைனிங்ஸ் வந்து ஜோ நெவெஸை வந்து சைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து நாங்கள் பேசுகிற டைம் வந்து ஜோ நெவெஸ் வந்து ஹியர் வி கோன்னு நம்ம ஃபப்ரிசியோ ரொமானோ போட்ட மாதிரி ஞாபகம் இன்னைக்கு ஃபுட்பால் சவுக்கு சங்கர் போட்டிருக்காரு. அவர் தான். ஸோ ஜோ நெவெஸை சைன் பண்ணியிருக்கிறாங்க. பட் அதே மாதிரி மர்சேயும் வந்து நல்ல சைனிங்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம மான்செஸ்டர்ல இருந்து நம்ம மேசன் கிரீன்வுட்டை சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் மர்சேயோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த தடவை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ மர்சேயும் அவங்களோட டீமை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த தடவை யார் வின் பண்றாங்கன்னு சொல்லி. நீங்க சொன்னீங்களா ஹானிபல், இந்த மாதிரி பிஎஸ்ஜிக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு வந்து கிலியன் எம்பாப்பேன்ட்டு. நான் வந்து என்ன சொல்வேன், அது வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பெரிய இழப்புன்றது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலைங்க. ஏன்னா இவ்வளவு வருஷம் அவர் இருந்து வந்து அவங்க சாம்பியன்ஸ் லீக் எல்லாம் ஒன்றும் வின் பண்ணலாம் இல்லை. அந்த கிளப்பை வந்து அவர் அவரோட பர்சனல் இதுவா யூஸ் பண்ணிக்கிட்டாரு, ஒரு டாயா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. மேபி இந்த சீசன் வந்து லூயி என்ரிகேக்கு வந்து
அந்த ஒரு பெரிய ஈகோ ஹேண்டில் பண்ற இது ஒரு கஷ்டம் இல்லாம அவர் வந்து அங்க யங் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ ரெண்டு ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க, ஜைர் எம்ரி இருக்காங்க, பர்கோலா இருக்காங்க. போன சீசன் பர்கோலா வந்து யூசிஎல் இங்க பார்சலோனா கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருங்க, ஒரு அகெயின்ஸ்ட் பார்சலோனா வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. பர்கோலாவும் சரி ஜைர் எம்ரியோ ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அவங்க கிட்ட வந்து ஒரு சாலிட் பேக் லைன் இருக்கு, நூனோ மெண்டஸ், ஹெர்னாண்டஸ், மார்க்கினியாஸ், ஹக்கீமி, டானருமா, அது நல்ல செட் ஆயிருச்சு. அவங்க மிட்ஃபீல்டும் வந்து விட்டீனியா, ஜைர் எம்ரி, ஃபாபியன் ரூயிஸ். இந்த சீசன் ஃபாபியன் ரூயிஸ் யூரோக்கு வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணாருன்னு நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஸோ அவங்களோட மிட்ஃபீல்டும் சரி டிஃபென்சிவ் கோல் கீப்பிங்கும் சரி ஓரளவுக்கு சூப்பராக செட் ஆயிருச்சு. இப்போ வந்து அவங்க வெறும் மிஸ் பண்றது கிலியன் எம்பாப்பே தான். கிலியன் எம்பாப்பே இல்லைனாலும் அந்த சென்டர் ஃபார்வர்டுக்கு இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க, லைக் கொன்சாலோ ராமோஸ் இருக்காங்க, அப்புறம் கோலமோவானி இருக்காங்க. கோலமோவானி இருக்கு, ரெண்டல் கோலமோவானி இருக்காரு, பிளஸ் ஓஷிமன் லோனுக்கு வாங்குறதா கேட்டுட்டு இருக்காங்க. அது வேற என்னன்னு தெரியல. இல்ல இல்ல இல்ல, ஓஷிமன் செல்சி போறாரு. ஏன்னா அவங்க சாஃப்ட் டீல் பண்ணிக்கலாங்க, லுக்காக்கோனி வச்சுக்கோ, ஓஷிமன் வச்சுக்கோ. ஓ, இது என்னங்க, இது ஈஸி, ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கு. யார் ஸ்கேம் பண்றது? செல்சி தான் ஸ்கேம் பண்றானுங்களோ. செல்சி தான் ஸ்கேம் பண்றாங்க. சரி, இப்போ எனக்கு தெரிஞ்சு பாரிஸ் சென் ஜெர்மன் அடுத்த சீசன் வந்து பாப்போம். அவங்க லீக்ல யூஷுவலா வின் பண்றது வந்து நம்ம வந்து அதை வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா நம்ம இது சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்க வந்து அந்த லீக வந்து ரொம்ப நாளா டாமினேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது போக வந்து நம்ம எப்படி பாக்குறோம்னா ஜஸ்ட் அனதர் அஜித் மூவி அப்படின்ற மாதிரி தான் பாக்குறோம். ஏங்க தப்பா இருக்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ஆனா கேளுங்க ப்ளீஸ். சோ அவங்க யூசுவல் பெர்ஃபார்மன்ஸ் பாப்போம் அடுத்த சீசன் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்ட்டு. நீங்க என்ன சொல்றீங்க பேட்ஃபுட் ஜாய் பாய்? இல்ல இல்ல, அதேதான், இங்க எப்பவுமே பாரிஸ் சென் ஜெர்மன் தான் ஜெயிச்சுட்டே இருக்காங்க. ஸோ வேற எந்த டீமும் இவங்க காம்படேட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் ராவோட்டோ ஜிசர்பி மேட்ச் மார்சல் போனதுனால நானும் மார்சல், அதுக்கு நம்ம நிறைய சைனிங்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ஐ திங்க் அவங்க நல்லா அந்த டீமை ஜென்ரேட் பண்ணி தெரிஞ்சு யூசிஎல் இந்த வாட்டி ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இன்னும் பெட்டராக பண்ணாருன்னா தெரிஞ்சு, ஏன்னா பிரிக்டன்லயே நல்லா பண்ணாருன்னு பார்த்தோம் லைக் போன சீசன்லாம், போன சீசன் அதுக்கு முன்னாடி சீசன்லாம். ஸோ மார்சல் இந்த இது ப்ரீமியர் லீக்கோட இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ தெரிஞ்சு ஸோ பிஎஸ்சி காம்படேட் பண்ண ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி மொனாக்கோவும் அவங்க எப்பவுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க செகண்ட் வந்திருக்காங்க இந்த வாட்டி. ஸோ அடுத்த வாட்டி அவங்க டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் டைட்டிலுக்கு. ஓகே, எனக்கு பிளஸ் இந்த ஒரு மூணு டீம் மேலேயுமே ஒரு பாயிண்ட் வைக்கணுமோன்ற மாதிரி இருக்குது. துலூஸ், ரேன் அண்ட் ரேம், இந்த மூணு டீமும் கூட இந்த தடவை பெர்ஃபார்ம் பண்ணலாம். அது வந்து ஒரு ஒரு இதுதான், நடக்கலாம் இல்லை நடக்காமலும் போகலாம். ஸோ பட் நான் அவங்க மேலேயும் ஒரு இது வச்சிருக்கேன், நம்பிக்கை வச்சிருக்கேன், பார்க்கலாம். ஸோ பேட் ஃபுட் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு பாரிஸ் இந்த தடவையும் வழக்கம் போல் கப்படிப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. அண்ட் அவங்களுக்கு இந்த தடவை லீகை விட யூசிஎல் ஜெயிக்கிறதுல ஃபோக்கஸ் ஜாஸ்தியாக இருக்கலாம். பிகாஸ் லூயன்டிகேக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இருக்குது. அண்ட் இப்போ எம்பாப்பேவும் போனதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி, கீபர் சொன்ன மாதிரி ஈகோ மேனேஜ் பண்ணுறதுல பெரிய இஷ்யூ இருக்காது. அண்ட் லீகை வந்து அவங்க ஆல்ரெடி லைக் ஆல்ரெடி செக்யூர் பண்ண ஒரு ஃபீலிங்கோட அவங்க வந்து யூஸ்வல்னா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் டாக் கொடுக்குறதா இருந்தது அப்படின்னா ஐ திங்க் மார்சே ஹாஸ் பொட்டன்ஷியல். ஓகே, ஸோ போன தடவை ரெலிகேட் ஆனது மெட்ஸ், லோரியா, கிளர்மோ, அப்புறம் ப்ரமோட் ஆனது வந்து ஆஷே, சான் எத்தேன், அதுக்கப்புறம் ஆக்சர், இவங்க வந்து ப்ரமோட் ஆகியிருக்கிறாங்க இந்த தடவை. கமான், இந்த இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீசன். போன சீசன் புண்டஸ் லீகா, ஜெர்மன் லீக், ஜெர்மனியின் நேஷனல் லீக். ஸோ போன தடவை வந்து சர்ப்ரைஸாக வின் பண்ணது வந்து நம்ம பேயர் லெவர்க்யூசன். பல வருஷமாக டோட்டனம்ல உட்காந்துருந்த நம்ம ஹாரி கேன் வந்து அங்கே கப்பே அடிக்க முடியல,
ஸோ நம்ம வந்து பேயன் போய் ஈஸியாக கப் அடிக்கலாம்னு சொல்லிட்டு பேயனுக்கு போனார். ஆனால் பேயனுக்கு வந்து இந்தாப்பா கோல்டன் பூட் மட்டும் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு கோல்டன் பூட்டை கொடுத்துட்டு பேயனுக்கு வேறு எதுவுமே கொடுக்காம விட்டுட்டாங்க. ஸோ லெவர்க்யூசன் வந்து சாம்பியன்ஸு, செகண்ட் வந்தது ஸ்டட்கார்ட்டு, தேர்டு தான் வந்து பேயன் முனிஷ் ஃபினிஷ் பண்ணாங்க. ஸோ சொல்லுங்கள் உங்கள் உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு இவங்களை பார்க்குறப்போ, அடுத்த சீசன் எப்படி இருக்குன்றத சொல்லுங்களா. எப்போதுமே ஒரு அண்டர்டாக் வந்து ஒரு விஷயம் வின் பண்ணும்போது ஒரு நியூட்ரலாக பார்க்கும்போது ஹாப்பியாக தான் இருக்கும். அதே ஹாப்பி ஃபீலிங் தான் வந்து எனக்கு இந்த தடவை பண்டஸ்லேக பார்க்கும்போது இருந்தது. அண்ட் ஜாபி அலான்சோ ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் அஸ் அ குட் கோச். அண்ட் அடுத்த ரியல் மேட்ரிட் கோச் ஆகிறதுக்கு அவர் வந்து எங்கள் ஆடிஷன் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பயோலோகோஷனும் வந்து லைக் இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சீசன் பாயர் லெவர்கூஷன் டீமுக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் வந்து இப்போ ஹாரிகேன் கர்ஸ் வந்து ரொம்ப நம்பினேன். நான் வந்து பாயர்ன் முனிக் இல்லைன்னா கூட டாட்மண்ட் தான் வந்து இந்த தடவை லீக் அடிப்பாங்க அப்படின்னு நினச்சேன். இது வந்து கேம் அவுட் ஆஃப் சிலபஸ். லீஸ்டர் சிட்டி யூபிஎல் வின் பண்ண அதே இம்பேக்ட் இந்த சீசன் வந்து போன சீசன் வந்து இந்த டீம் கொடுத்துச்சு. ஸோ இந்த தடவை யார் வின் பண்ணுவான்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? இந்த தடவை தெரிஞ்சு லெவர்குசனுக்கும் பேயர் முனிச்சுக்கும் ரொம்ப டைட்டாக போகும். பட் கம்பெனியை கோச்சாக போட்டதுனால எனக்கு அவ்வளோ ஹோப்ஸ் இல்லை. இந்த சீசன் வந்து எனக்கு என்னோட பெட் வந்து அகெயின்ஸ்ட் டாட்மண்ட் அண்ட் லெவர்குசன். ஏன்னா வந்து பாயர் முனிச் மேலே பெட் பண்ணல அப்படின்னா டூ ரீசன்ஸ். ஒன்று வந்து அது வந்து செகண்டரி ரீசன் தான். ப்ரைமரி ரீசன் வந்து வின்சென்ட் கம்பெனி. அவர் வந்து ப்ரூவ் பண்ண கோச் கிடையாது. அண்ட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி ஹீஸ் நாட் ரெடி டு கோச் பாயர்ன் மியூனிக் யெட். அந்த அளவுக்கு அவர் இன்னும் ப்ரூவ் பண்ணலங்கிறது என்னோட அபிப்பிராயம். அண்ட் அஃப்கோர்ஸ் செகண்ட் ஹாரிகேன் கர்ஸ், இங்கிலாண்டோட டாப் கோல் ஸ்கோரர், ஒன் ஆஃப் த செலிப்ரேட்டட் பேக்கேஜ் இன் இபிஎல். அவர் வந்து ஒரு கப் வின் பண்ணுறதுக்காக பாயர்ன் முனிக் வந்திருக்கிறாரு. பட் அங்கேயும் அவரால் ஃபஸ்ட்டு சீசனில் அடிக்க முடியல. இந்த சீசனில் அது பொய்யாக்குவாருன்னு நம்புகிறோம். பட் ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஓகே, என்ன தான் அந்த கேன் கர்ஸ்ன்றது கலாய்ச்சாலும் அவர் வந்து இண்டிவிஜுவலாக வந்து அவரோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்போவுமே கொடுத்துருக்க தான் செய்கிறாரு. ப்ளஸ்ஸு அவருக்கு வந்து லக்கு இல்லை, அவ்வளோதான். மிச்சபடி அவர் பிளேயர் வைஸ் வந்து நான் எந்த குறையுமே சொல்ல மாட்டேன். அவர் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் பிளேயர் ஹாரிகேன். அவரோட டைம் வந்து கொஞ்சம் டைம்னு சொல்ல முடியாது, அவருக்கு வந்து லக் இல்லை, அவ்வளவுதான். ஐ கேன் ரிலேட் டு ஹாரிகேன்ன்றாங்களா இப்ப எல்லாரும்? நம்ம 90ஸ் கிட்ட எல்லாம் எல்லாரும் சொல்றாங்களா நாங்களும் இப்படிதான் போறோம், எங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்குன்ட்டு. டே அந்த அவன் எஃபர்ட் போடுறான்டா, நீ போய் ஏதாச்சும் பண்றாடே. இந்த சீசன், இந்த அடுத்த சீசன் வந்து கம்பெனி வின்சென்ட் கம்பெனியோட டாய்ஸ் பேயன் முனிச் எடுத்தது வந்து ஒரு கேம்பிள் தான் ஆக்சுவலா. அது வந்து அவங்க வந்து அடுத்த சீசனுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகுறாங்க. இந்த சீசன் வந்து எந்த ஒரு டாப் கோச்சஸுமே அவங்களால சைன் பண்ண முடியல ஆக்சுவலா. ஷபி அலோன்சோ ட்ரை பண்ணாங்க, ஷபி அலோன்சோ டிசைடட் டு ஸ்டே அட் லெவர்க்யூசன். அப்புறம் பார்த்தா கிளாப் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, பிளத் கிளாப் வந்து said he needs a break. அப்புறம் நாகல்ஸ்மென் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, ஆனால் நாகல்ஸ்மென் அவரோட கான்ட்ராக்ட் வந்து நேஷனல் டீமோட எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார். டூக்கில் வந்து ரிட்டன் கூட்டிட்டு வர்றது வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட ஈகோ டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து டூக்கில் வந்து அவங்க இது பண்ணலை, அதாவது டூக்கு அதாவது திரும்ப வந்து பேச்சு போச்சு, அதாவது டூக்கிலேயே வந்து வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி. பட் வந்து டூக்கல் வேண்டான்ற மாதிரி டூக்கலுமே டிசைட் பண்ணிட்டாரு. பேயன் போர்டுமே வந்து டூக்கல் வேண்டான்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ கடைசி வந்து யார் இப்போ வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் சீசன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எய்தர் வந்து தே கேன் பிரிங் பேக், தே கேன் கன்வின்ஸ் சாவி ஆர் ஷபி அலோன்சோ ஆர் தே கேன் கன்வின்ஸ் கிளாப் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சீசன் ஒரு ஒன் சீசன் வந்து ஒரு கேப் இருக்கு. ஸோ இதில் யாரை வைக்கிறதுன்னு பார்த்தா வின்சென்ட் கம்பெனியை வந்து பிடிச்சிட்டு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கேம்பிள் தான். ஸோ இஃப் ஹி வின்ஸ் நம்ம ஒரு பிரேவான டெசிஷன் எடுத்தோம், ஸோ கம்பெனி வின் பண்ணிட்டாரு.
அவர் ஒண்ணும் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா சொல்றீங்க. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, அதுதான். கம்பெனி தோத்தாருன்னா செக் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு க்ளோப்பா கூட்டிட்டு வந்துடலாம், இல்ல சபியலோன்ஸோ கூட்டிட்டு வந்துடலான்ற ஒரு முடிவுல இருக்காங்க. ஸோ அது அதுக்கப்புறம் லாஸ்ட் சீசன் வந்து ஸ்டக்கர்ட்ன்ற டீம் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க. அவரோட மேனேஜர் பேர் செபஸ்டியன் ஹார்னர்ஸ் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து ஆக்சுவலி பேயர்ன் முனிச் தான் செகண்ட் வருவாங்கன்னு நினச்சேன், பட் அந்த லாஸ்ட் கேம் வீக்கில் பேயர்ன் முனிச்சில் ட்ரா பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அதான் ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க, இவங்க ஜெயிச்சு செகண்ட் வந்துட்டாங்க ஸ்டக்கர்ட். ஸோ அவங்க ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஆர்பிஎல் ஈஸிக்கு தெரியும், அவங்க பெயின் 3, 4, 5 அங்கே தான் வருவாங்க. டாட்மண்டும் ஈவன்டோ அவங்க யூஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ் வரைக்கும் போனாலும் இங்கே 5th தான் முடித்தாங்க. கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் சீசன். அதுக்கப்புறம் இந்த மேனேஜர் போயிட்டு இப்போ அவங்களுக்கு பழைய பிளேயர் ஒருத்தர் நூரி சாயன் அவர் இப்போ மேனேஜர் ஆயிருக்காரு. ஸோ இந்த வாட்டி அதனால எனக்கு ஸ்டக்கர்ட் எப்படி திருப்பி ஆடுவாங்க, லைக் அது 1 சீசன் ஒன்றரா இல்லை இது பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் சாபியன் ஆன்சோ ஃபுல் டாக்டிக்கலாக ரொம்ப மேனேஜராக ரொம்ப பெட்டராக பண்ணாங்க. அது இல்லாமல் பிளேயர்ஸ் உள்ளேயாவே சம ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ அதே பிளேயர்ஸ் தான் மோஸ்ட்லி விக்கல, நியூ பிளேயர்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால அவங்க ஸோ இதே டீம் வச்சிருக்கனால அவங்க அதே இது ட்ரை பண்ணுவாங்க. இன்னொன்று அவங்க டாக்டர்ஸ் என்னன்னா லைக் ரொம்ப லேட் கோல்ஸ், அந்த சவுத் கேட் டாக்டர்ஸ் மாதிரி எண்டில் போய் லாஸ்ட் மினிட்ல தான் கோல் அடிப்பாங்க. அந்த 80-90 இல்லை எக்ஸ்ட்ரா டைம் அப்படி இது கோல் அடிச்சு தான் அவங்க நிறைய மேட்ச் ஜெயிச்சாங்க, இது பண்ணாங்க. ஸோ அந்த இது இந்த வாட்டி ட்ரை பண்ணாங்கன்னா அது பேர் லெவர் குஷனுக்கு கொஞ்சம் இதுவாக வரும்னு நினைக்கிறேன், லைக் ப்ராப்ளமாக. அப்படி இல்லைன்னா இந்த வாட்டி லெவர் குஷன் வெர்சஸ் பேர்ன் முனிச் தான் மோஸ்ட்லி வரும். அனிபல், நீங்க சொன்னீங்கல்ல பேயர்ன் மியூனிக் வந்து எப்படி வந்து வின்சென்ட் கம்பெனிய வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு தெரியல, இது எப்படி இருக்குன்னா வந்து நம்ம ஊர்ல பினான்ஸ் மினிஸ்டர் எப்படி வந்து எப்படி எலெக்ஷன்ல நிக்காம எதுல யாருன்னே தெரியாது அவங்களை பத்தி. ஆனா வந்து எப்படி இப்போ வின்சென்ட் கம்பெனி ஒரு கிளப் சின்ன கிளப் கூட மேனேஜ் பண்ணிருக்காரு, ஆனா நான் நம்ம சில ஊர்ல வந்து எதுவுமே தெரியாதவங்கலாம் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு இவங்க ஏன் வந்து வின்சென்ட் கம்பெனியை வந்து ஹையர் பண்ணதுன்றது. இப்போ போன சீசன் வந்து இவங்க டூக்கலுக்கு வந்து ஹி லாஸ்ட் ஹிஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம் போன சீசன். நீங்க ஹாரி கேன் கர்ஸ் சொல்லலாம், இல்லைனா வந்து இப்போ எல்லாருமே வந்து இப்போ ஹாரி கேனை பார்த்தா மேலே இருக்கிற எல்லாத்தையும் மேலே இருக்கிறவங்கிட்ட சொல்றீங்களே, கீழே அங்கே இன்னொருத்தன் டாட்டனம்ல இருந்து வந்தாரு நம்ம டிஃபெண்டர் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காங்க. அவர் வந்து சரி திஸ் இஸ் அப்னா அப்னா டைம் போக ஆகையான்ற மாதிரி வந்தாரு. ஆனா வந்து டைம் ஆகையாவா அப்படின்ட்டு குவெஸ்டின் மார்க்ல பேயர்ன் லெவர்க்யூசன் வந்து வின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஸ்டுட்கார்டும் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டுட்கார்டு வந்து 73 points போன தடவை, பேயர்ன் மியூனிக் பாத்தீங்கன்னா 72 points. எனக்கு வந்து போன சீசன் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து யூனியன் பெர்லின்ங்க. யூனியன் பெர்லின் வந்து அது ப்ரீவியஸ் அதுக்கு முந்தின சீசன் வந்து அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த சீசன் அவங்க ஓகே ஒரு மிட் டேபிள் சைடு வருவாங்கன்னு பார்த்தா அவங்க பாட்டம் ஹாஃப்ல தான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 15th கிட்ட ஜஸ்ட் அபவ் ரிலிகேஷன் தான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பொரிசியா மான்சன் கிளாட்பேக்கும் வந்து இந்த சீசன் வந்து அவங்களும் வந்து ஒரு மிட் டேபிள் டீம்ஸ் தான். இப்போ பொரிசா மான்சன் கிளாட்பேக் சரி, வீடர் பிரெட்மன் சரி, எஃப்சி ஆஃப்ஸ்பர்க் உல்ஸ்பர்க் இவங்க எல்லாமே வந்து ஒரு மிட் டேபிள் டீம்ஸ். ஆனால் இந்த சீசன் வந்து பிரெமன் தவிர மிச்சம் எல்லாருமே வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டேபிளில் தான் வந்து முடிச்சிருக்காங்க. டார்க்மண்ட் வந்து அவங்க யூஷுவல் சீசன் வந்து இந்த இது அவங்களுக்கு இல்லை. என்னதான் வந்து அவங்க வந்து சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து தே ஃபினிஷ்ட் 5th இன் த லீக், விச் இஸ் நாட் தேர் யூஷுவல். இது யூஷுவலாக வந்து ஜெர்மனியில் வந்து இட் இஸ் எய்தர் எய்தர் இல்லை, இட் இஸ் ஒன்லி பேயர்ன் மியூனிக் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணுவாங்க, செகண்ட் பிளேஸ் ஆர் தேர்ட் பிளேஸில் யூஷுவலாக டார்ட்மண்ட் ஃபினிஷ் பண்ணுவாங்க.
ஆனா இந்த முறை வந்து அவங்க ஃபிஃப்த் பிளேஸ்க்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஓகே, லைக் இந்த சீசன் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றது டாட்மண்ட் ஆர் லெவர்க்யூசன் தான். எனக்கு பேயன் மேல பெரிய நம்பிக்கை இல்லை, ஏன்னா பிகாஸ் ஆஃப் கம்பெனி, அவ்வளோதான். ஸோ ரெலிகேட் ஆகிறது மேபி ஐ திங்க் யூனியன் பெர்லின் வந்து இந்த தடவை ரெலிகேட் ஆகலாம்னு நினைக்கிறேன். இல்லை இப்போ ப்ரமோட் ஆகிற ரெண்டு டீமுமே மறுபடியும் ரெலிகேட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. பேயர் லெவர்க்யூசன் வெர்சஸ் இது இருக்கும், மூனிட்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு லெவர்க்யூசன் தான் ஜெயிக்கும், ஜெயிக்கணும்னு. ஏன்னா அவங்க கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த வாட்டி நான் ஃபுல்லாகவே பார்த்தேன். லைக் ஒரு மேட்ச் கூட தோக்கலை, அது இல்லாமல் ரொம்ப நல்லா லைக் ரொம்ப என்டர்டெய்னிங்காக விளாடினாங்க ஃபுட்பால். லைக் ஒன்று ஒன்று பார்க்கும்போது ரணீர் சாக்கா மிட்ல இருந்தார், அவர் ரொம்ப நல்லாவே அந்த டீமை வழிநடத்திட்டு போனார். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி சென்ட் பாலி வந்து ஒரு பெட்டர் டீம் தான் எப்பவுமே. ஸோ ஆனால் இவர் ஒரு மேனேஜர் தான் இப்போ வந்து இங்கே போயிட்டாரு, லைக் இவரை ப்ரொமோட் பண்ணிட்டு விக்டன் வந்துட்டாரு. ஓகே, ஃபேபியன் ஹால்ஸ்லரா, ஸோ அவர் தான். ஸோ இப்போ இவங்க நியூ மேனேஜராக வராங்க. ஸோ அவங்க மோஸ்ட்லி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க தெரியல, பட் போன வாட்டி கொஞ்சம் நல்லா பண்ணாங்க இந்த மேனேஜர். ரொம்ப யங்கஸ்ட் மேனேஜர், லைக் 30-31 இயர்ஸ் வந்து அவ்வளோதான் அவர் ஏஜ். ஸோ என்னோட பெட் வந்து லெவர்க்யூசன் அண்ட் டாட்மண்ட். பயர்ன் மியூனிக் நம்ம ஹனிபல் அண்ட் கீபர் சொன்ன மாதிரி இது அவங்களுக்கு ஒரு ட்ரையல் சீசன் தான் வித் பென்சன் அண்ட் கம்பெனி. நெக்ஸ்ட் சீசனுக்கு அது ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சைனிங்ஸ் அண்ட் கோச் பார்த்தாலே வந்து ஒரு ஐடியா வருது. ஸோ இட்ஸ் கன் பி இதர் டாட்மண்ட் ஆர் லெவர்க்யூசன். போன சீசனில் வந்து டுக்கலை வந்து சாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் இல்லாமல் திருப்பியும் டுக்கல்கிட்ட போகும்போது டுக்கல் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாரு பயன் நினைக்க. ஆனால் இதே இது எப்படி தோணதில்ல அப்படின்றார் டுக்கல். ஆமாம், இது வந்து பார்சலோனால ஒரு கிளவுனர் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜாவி வந்து போறேன்னு சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் வந்து லப்போட்டா வந்து கன்வின்ஸ் பண்ணி ஸ்டே பண்ண வச்சாங்க, சாவி ஓகே ஸ்டே பண்றேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சாவி வந்து சைனிங்ஸ்ல வந்து ஏதோ இஷ்யூன்னு சொன்னதுக்கு அப்புறம் லப்போட்டா ஃபோர்ஸ் பண்ணி சாக் பண்ணிட்டாரு. போர்ச்சுகீஸ் லீக்ல பிரீமியர் டிவிஷன்ல வந்து வின் பண்ணது வந்து ஸ்போர்டிங். அவங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து ரூபன் அமோரிம் அவங்க கோச் தான். ப்ளஸ் வந்து அவங்க கிட்ட ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கரும் இருந்தார், விக்டர் கியோகரஸ். அவங்க ப்ளஸ் வந்து லிவர்பூல் வந்து அவங்களோட மேனேஜர் மாற்றும் போது ஃபஸ்ட்டு அமோரிம்க்கு தான் போனாங்க, ரூபன் அமோரிம்க்கு தான் போனாங்க. பட் இனிஷியல் கான்டாக்ட்ஸுக்கு அப்புறம் வந்து அமோரிம் டிசைடட் டு ஸ்டே அட் ஸ்போர்ட்டிங். ஸோ நான் நெக்ஸ்ட் சீசனுமே வந்து ஸ்போர்ட்டிங் வந்து வின் பண்ணுன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ப்ளஸ் மேபி பென்ஃபிகா வந்து ஒரு டஃப் கொடுக்கலாம், பிகாஸ் பென்ஃபிகா வந்து ப்ளஸ் வந்து பென்ஃபிகா வேற இப்போ அவங்களோட யங் பிளேயர்ஸை வந்து விற்கிறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ப்ளஸ் போர்ட்டோ வந்து ஒரு ஏஜிங் டீம் மாதிரி தான் இருக்குது. ஸோ போர்ட்டோ மேலே பெரிய நம்பிக்கை இல்லை. ஸோ இட்ஸ் எய்தர் ஸ்போர்ட்டிங் ஆர் பென்ஃபிகா. ஸோ நீங்கள் சொல்லுங்கள். நீங்க சொன்னதுதான் அனிபல்னா, இப்போ போர்ச்சுகீஸ் லீக்ல வந்து இந்த டாப் டீம்ஸ் எப்படி வந்து ரியல் மேட்ரிட், பார்சலோனா, மான்செஸ்டர் யுனைடெடு இந்த மாதிரி பெரிய டீம்ஸோ அந்த மாதிரி இங்கே இவங்க எப்படியோ ப்ரீமியர் லீக்ல ப்ரீமியரா லீக்ல ஸ்போர்ட்டிங்கு பென்ஃபிகா போர்ட்டோ இந்த மூணு டீமுமே வந்து பிக் த்ரீ தான் அங்க. ஸோ எனக்கு லீக் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்போர்ட்டிங்குக்கும் பென்ஃபிகாக்கும் வந்து ரைவல்ரி வரும்னு நினைக்கிறேன். அடுத்த சீசன் யார் அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணுவான்றது. யூசிஎல்ல பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் வரலாம். ஏன்னா வந்து இவங்க கிட்ட ஒரு நல்ல ஸ்குவாடு இருக்கு, போத் ஸ்போர்ட்டிங்கும் சரி பென்ஃபிகாலையும் சரி ரெண்டு பேர்கிட்டையும் நல்ல ஸ்குவாடு இருக்கு. ஸோ யூசிஎல் பார்த்தீங்கன்னா வந்து எய்தர் ரவுண்ட் ஆஃப் 16 ஆர் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் இவங்க வந்து ப்ரொக்ரெஸ் ஆவாங்கன்ட்டு
எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸ்போர்ட்டிங் அதுதான் ரூமர் அம்முடன் வந்தப்பறம் ரொம்ப நல்லா ஆடுறாங்க. ஸோ இந்த வாட்டி அவர் வெளில போயிடுவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க, பட் போகல, அவர் திருப்பி ஸ்டே பண்ணுறாரு இருக்காரு. ஸோ ஐ திங்க் இந்த வாட்டி அமோரின் ரொம்ப நல்ல மேனேஜர், 3-4-3 ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி விளையாடுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா தான் போன சீசன் அவர் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சீசனும் மோஸ்ட்லி அவங்க தான் ஜெயிப்பாங்க, பென்ஃபிகா போர்ட்டோ இருக்கும் போல அவங்க டைட்டிலுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம எரடிவிசியை பார்க்குறோம் நெதர்லாண்டில். ஸோ இங்கே வந்து ஒரு சர்ப்ரைஸ், பெரிய சர்ப்ரைஸ் நடந்துச்சு. என்ன சொன்னால், யூஸ்வலாக வந்து அஜாக்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற டீம், நல்ல டேலண்ட் ஃபேக்ட்ரி, ஒரு நல்ல ஒரு கிராஸ் ரூட் டெவலப்மெண்ட் இருக்கிற, கிராஸ் ரூட் ஃபுட்பால் வச்சுருக்கிற ஒரு டீமு. பட் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அவங்க போன தடவை வந்து ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. வின் பண்ணது வந்து பிஎஸ்வி, பிஎஸ்சி 500, செகண்ட் வந்தது வந்து ஃபைனோடு. ஃபைனோடில் இருக்கிற அந்த ஆர்னே ஸ்லாட்டை தான் இப்போ வந்து லிவர்பூலுக்கு மேனேஜராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ லிவர்பூல் 5th தான் ஃபினிஷ் பண்ணாங்க, சாரி லிவர்பூல் இல்லை, அஜாக்ஸ். அஜாக்ஸ் வந்து 5th தான் ஃபினிஷ் பண்ணாங்க, 5th ஃபினிஷ் பண்ணாங்க. பட் இந்த சீசன் வந்து நான் வந்து அஜாக்ஸ் வந்து மறுபடியும் சாம்பியன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி நடக்குது சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி நான் ஆர்னே ஸ்லாட்டோட லிவர்பூல் டிரான்ஸ்ஃபர் இது வரும்போதே நான் இதை நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன் வந்து ஃபேனோர் தான் ஜெயிச்சாங்க, ரொம்ப நல்லாவே ஆடினாங்க அந்த சீசன். ஸோ அது இல்லாமல் லிவர்பூல் ஃபேனோர் டீம் வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்கு. லைக் மிட்ஃபீல்டாக இருக்கட்டும், அவங்க ரைட் பேக்கில் லிப்சல் கெத்ரூடான் ஒரு பிளேயர் இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஃபார்வர்டில் சாண்டியாகோ ஜிமினஸ் இந்த மாதிரி பிளேயர்லாம் இருக்காங்க. இவங்க உண்மையாவே ஆர்னே ஸ்லாட் நல்லாவே அந்த டீம் இது பண்ணாரு. ஆனால் இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னா, பீட்டர் பாஸ்கான் ஓட பிஎஸ்வி என்றவன் ஒரு மேட்ச் கூட தோக்கலை, ரொம்ப நல்லாவே விளாட்னாங்க. ஸோ அந்த இதில் வந்து ரொம்ப எண்டில் தான் வந்து ஒரு மேட்ச் தோத்தாங்க, பிப்ரவரிலையோ மார்ச்லையோ. ஸோ அதுக்குள்ளேயே ஆமாம், அதுவும் இல்லாமல் இங்கே ட்ரா அதிகமானதுனால அப்பயே ட்ரா அதிகமாகி வின்னு கம்மியானதுனாலே அப்பயே தெரிஞ்சிருச்சு லைக் இந்த சீசன் கையோட்டு போகுதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் ஃபேனூர் செகண்ட் ஹாஃப் ஃபினிஷ் பண்ணாங்க. அயாக்ஸ் வந்து என்ன ஆச்சுன்னா தெரில, அவங்க அப்படியே இவர் போன அப்புறம் அப்படியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எரிக் 2021 சீசன் போனார்ல, அப்போ ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த நியூ மேனேஜர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க வர்க்கால. ஸோ இப்போ புதுசாக இட்டாலியன் மேனேஜர் ஒருத்தர் முன்னாடி அவர் நைஸில் இருந்தார்னு நினைக்கிறேன், ஓஜிசி நைஸில். ஸோ அந்த மேனேஜரை வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க ஐயாக்ஸ். ஸோ அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரில. பட் இந்த வாட்டி டைட்டில் வந்து பிஎஸ்வி, ஏன்னா அதே மேனேஜர்னாலையும் ஃபேனோட் வந்து புதுசாக ஒரு டேனிஷ் மேனேஜர் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்ககிட்ட நல்ல டீம் இருக்குது, ஏன்னா அவங்க ஃபோர் இயர்ஸாக ஆன்எஸ்ட் ஸ்டார்ட் நல்லா இது பண்ண டீமை தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் கூட பண்ண வேணாம், அந்த பிளேயிங் லெவனே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அந்த மேனேஜர் நல்லா, நியூ மேனேஜர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் ஃபெயின்ஹோர்ட் இந்த வாட்டி ஜெயிக்கலாம், இல்லைன்னா பிஎஸ்வி தான் ஜெயிக்கும். ஸோ அது இல்லாமல் ஐயாக்ஸுக்கும் புது மேனேஜர் வந்தாலும் அவங்க டீமுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அப்டேட் தேவை. ஸோ அவங்க பெட்டர் பிளேயர்ஸை வாங்கி இது பண்ணாங்கன்னா அவங்க பண்ணலாம், இல்லைன்னா அவங்க டாப் 3 வேணா ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொன்னால், பாஸ்ட் சீசன் பெர்ஃபார்மன்ஸில் பலண்டையோர் கண்டெண்டர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். சொல்லுங்க, உங்கள் நீங்கள் யார் வந்து இந்த வருஷம் பலண்டையோர் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? இந்த சீசன் பலண்டையோர் கண்டெண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா மேஜராக வந்து ரோட்ரி, லவுட்டாரோ மார்டினஸ், அப்புறம் வினிசியஸ் ஜூனியர், ஜூட் பெலிங்கம், இதில் ரியல் மேட்ரிட் வந்து யூசிஎல் வின் பண்ணாங்க அண்ட் லீக் வின் பண்ணாங்க. பட் அதர் தன் தட் வினிஷியஸும் சரி பில்லிங்கமும் சரி ரெஸ்பெக்டிவ் நேஷனல் டீம்ஸ்க்கு வந்து பெருசாக வந்து அவங்க சோபிக்கலை. அஃப்கோர்ஸ் பில்லிங்கம் வென்ட் ஆல் தி வே இன்டில் ஃபைனல்ஸ், பட் அவரால் குரூப் ஸ்டேஜில் விளாண்ட அளவுக்கு ஃபைனல்ஸ் அண்ட் நாக் அவுட்ஸ் விளாண்ட முடியலங்கிறது ரிசல்ட்ஸ் வச்சு பார்த்தா தெரியுது. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா ரோட்ரி அண்ட் லவுட்டாரோ மார்டினஸ் ஒன் தே ரெஸ்பெக்டிவ் லீக் அண்ட் ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி டீம்ஸ் இன் த லீக் சீசன்ஸ். அவங்களோட நேஷனல் டீமுக்கு வந்து அவங்க கான்ட்ரிபியூஷன் வந்து ட்ரெமெண்டஸாக இருந்தது. இஃப் நாட் ஃபார் லவுட்டாரோ மார்டினஸ் அர்ஜென்டினா வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிருக்கும். வேர்ல்ட் கப்பில் லவுட்டாரோ மார்டினஸ் அந்தளவுக்கு
ஸ்டார்ட் எடுக்கல. அண்ட் அல்வாரஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரிப்ளேஸ் டீம், பட் தென் லவுடரோ மார்டினஸ் வந்து இந்த கோப்பா அமெரிக்காவில் வந்து ஹீ கேவ் அ குட் கம் பேக், டாப் ஸ்கோரர் ஆஃப் தி டோர்னமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாட்ஸ் ஒடி பார்க்கும்போது, பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது, போத் நேஷ்னல் டீம்ஸ் அண்ட் கிளப் வச்சு பார்த்தா அப்படின்னா இட் ஷுட் பி எய்தர் ரோட்ரி ஆர் லவுடரோ. அண்ட் ஐ பர்சனலி ஃபீல் ரோட்ரி டிசர்வ்ஸ் இட். ஜாய் பாய் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி இந்த நாலு பேருக்குமே கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் இருக்குது. லைக் இதுக்கு முன்னாடியெல்லாம் லைக் ஓகே இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் இஸ் டிசர்விங்ன்ற மாதிரி தோணும், இந்த வாட்டி நாலு பேரை பார்க்கும்போது இல்லை நான் இதை தூக்கி திருப்பி உள்ளே வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் யாருக்காவது ஒருத்தர் கொடுத்துதான் ஆகணும். ஸோ அப்படின்ற போது இந்த வாட்டி நாலு பேருமே கொஞ்சம் ஒரு மாதிரி அண்டர் பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம மெஸ்ஸி ரொனால்டோன்னு ஒரு கிளாஷ் பெருசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுத்தபோது கூட லெவன்டோஸ்கி டிசர்வ்டாக தெரிஞ்சாரு, கரீம் பென்சிமா டிசர்வ்டாக தெரிஞ்சாரு. ஆனால் இந்த வாட்டி அதான் ஓகே எல்லாம் வன்மத்தி கக்கியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அதான் ராட்ரி இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணார், பட் நிறைய இன்ஜூரியில் போயிட்டு இருந்தார் மேன் சிட்டி அந்த இதில். அதே மாதிரி ஃபைனல்லையும் அந்த மாதிரி போனார்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு மேலே செகண்ட் ஹாஃப் சூப்பர்மெண்டிட்டா ஆடினார். ஸோ அதே அதுக்கப்புறம் இல்லை இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தா ஒன்று வந்து யூரோ கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து சாம்பியன்ஷிப் மெயினாக கொடுப்பாங்க. என்னதான் லவுடரோ கோப்பா அமெரிக்காவில் நல்லா விளாடிருந்தார் ப்ளஸ் இதில் நல்லா விளாண்டாலும் யூசிஎல்ல அவங்க குவார்டர் ஃபைனல்ஸ்ல அவுட் ஆயிட்டாங்க, அதில் அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதை காரணம் காட்டியும் அவருக்கு பிஆர் கம்மியாக இருக்க லைக் ரியல் மெட்ரிக் பிளேயர்ஸோ பிஆர் கம்மியாக இருக்கிற காட்டியும் அவருக்கு தருவாரான்னு டவுட்டு தான். ஆனா எனக்கு வினியும் ஜோட் பெல்லிங்கமுக்கும் அந்த போடுற டிசர்விக்காவே தெரியல, பட் மோஸ்ட்லி அவங்களுக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனா யாருக்காவது இதுல கொடுக்கலன்னா லவுத்ரோ மார்டினஸ் கொடுக்கலாம், ஏன்னா ரெண்டு கோப்பா அமெரிக்காலும் சரி சரி ஆளுநரும் சரி எல்லாத்தையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, நிறைய டிராஃபியும் ஜெயிச்சாங்க. ஓகே ஸோ இப்போ எனக்கு வந்து யாருன்னு சொன்னா இந்த நாலு பேர் தான் இப்போ கண்டென்டர்ஸ். இப்போ இதில் யார் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து ராட்ரி. ஏன் சொன்னால் மேன் சிட்டிக்கு வந்து ஹேஸ் பின் பிரில்லியன்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஜுரியில் அவர் போயிருந்தாலும் சில மேட்சஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் அவரோட ப்ரெசன்ஸ் வந்து இல்லாதப்போ வந்து மேன் சிட்டி எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, ராட்ரி இருக்கிறப்போ வந்து அந்த டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது வந்து நம்ம அப்படி பார்க்கலாம். லைக் வந்து அது கம்ப்ளீட் அது வந்து கிறிஸ்டல் கிளியராக தெரியும் ராட்ரியோட ராட்ரி ஆடும் போதும் ராட்ரி ஆடாதம்போதும். அதே தான் ஸ்பெயினுக்கும், ராட்ரி வந்து ஹீரோ வின் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன், அந்த டீமை வந்து ஜெல் பண்ணதே வந்து ராட்ரின்னு சொல்லலாம், டிஃபென்ஸையும் ஃபார்வர்டையும். ஜூட் பெல்லிங்கம் கிட்ட என்ன பிரச்சனைனா கிளப் மேட்சஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப எக்ஸப்ஷனலாக இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸு, பட் செகண்ட் ஆஃப் ஆஃப் த லீக் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிமினிஷ் ஆகிட்டு இருந்துச்சு. ப்ளஸ் வந்து யூரோஸ்லேயும் வந்து பெரிய லெவலில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லை ஜூட் பெல்லிங்கம் ஓடுது. நோட்டபுளாக பார்க்கணுன்னு சொன்னால் ஒரு லாஸ்ட் மினிட் ஓவர் ஹெட் கிக் அது மட்டும்தான் வந்து இருந்துச்சே தவிர சொல்லிக்கிற அளவுக்கு லைக் வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயர் அப்படின்ற அளவுக்கு ஜூட் பெல்லிங்கம்மோட பெர்ஃபார்மன்ஸில். லவுடரோ மார்டினஸ்க்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு கிளப்புக்கும் கண்ட்ரிக்கும், பட் வந்து ஜாய் பாய் சொன்ன மாதிரி யூசிஎல் அப்படின்னு கன்சிடர் பண்ணால் லவுடரோ மார்டினஸ்க்கு பெருசாக இல்லை. வினி ஜூனியர் வந்து எனக்கு வந்து இந்த டாப் ஃபோரில் வர்றதுக்கே டிசர்வ்ட் இல்லையோன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ ஐ சூஸ் ரோட்ரி ஓவர் அதர்ஸ். சொல்லுங்கள் கீப்பா நீங்கள். பேஸ்ட் ஆன் ஸ்டாட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வினிசியஸ் வந்து ஹீ ஸ்கோர் 26 கோல்ஸ் அண்ட் 10 அசிஸ்ட். ஸோ அவர் வந்து இந்த வருஷம் அவரோட பெரிய அச்சீவ்மெண்ட் பார்த்தோன்னா ஹி ஹாஸ் ஒன் லீக் வித் ரியல் மாட்ரிட் அண்ட் யூசிஎல் வித் ரியல் மேட்ரிட் அகேன். ஸோ அதே அவர் வந்து ஒரு நல்ல லீக் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது ரியல் மேட்ரிட் கிட்ட. ரியல் மேட்ரிட் பர்ஃபார்ம் பண்ண ஒன் ஆஃப் த பர்ஃபார்மிங் மோஸ்ட் பர்ஃபார்மிங் பிளேயர்ஸ் வந்து வினிசியஸ் ஜூனியர். இப்போ ஜூட் பெல்லிங்கம் நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு வந்து சிமிலர் ஸ்டாட்ஸ், 26 கோல்ஸ் 15 அசிஸ்ட். அவர் வந்து அதே மாதிரி லீகும் யூசிஎல் மட்டும் ஜெயிச்சிருக்காரு. For England, he had a very disappointing run. And second half of the league, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒன்றும் பெரிய அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை. ஈவன் இன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து
எஸ் ஹி ஸ்கோர்ட் அ லாட் ஆஃப் லேட் வின்னிங் கோல்ஸ். இப்போ நிறைய மேட்சஸ் வந்து இவங்க வந்து 1-0 அப்படி ஜெயிக்கும் போது இவர் வந்து ஸ்கோர் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் வந்து வென் கம்பேர் டு லொட்டாரோ மார்டினஸ், அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் பிகாஸ் தே ஹவ் மேட்ரிட் பிஆர் வந்து அவங்க இவங்க வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம் இந்த இதுக்கு. ஏன்னா இப்போ லொட்டாரோ மார்டினஸ் எடுத்துக்கோங்க, அவர் வந்து சிரியாவோட டாப் ஸ்கோரர், கோப்பா அமெரிக்கா சிரியாவோட டாப் ஸ்கோரர், சிரியா வின் பண்ணியிருக்காரு, கோப்பா அமெரிக்கா டாப் ஸ்கோரர், கோப்பா அமெரிக்கா வின் பண்ணியிருக்காரு சரிங்களா. கோப்பா அதுவும் வந்து எவ்வளோ இதுனா வந்து ஹி ஸ்கோர்ட் 42 கோல்ஸ் பிளஸ் அசிஸ்ட்ஸ் இன் 53 அப்பியரன்சஸ் சரிங்களா. ஸோ இட் இஸ் அ சாலிட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் லொட்டாரோ மார்டினஸ். ராட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டராக விளையாடி ஹி ஸ்கோர்ட் 12 கோல்ஸ் அண்ட் 14 அசிஸ்ட். இப்போ வந்து ஜூட் பெல்லிங்கம் சரி, வினிசியஸ் சரி, ஆர் லொட்டாரோ மார்டினஸ் சரி, தே ஆல் பிளே இன் அ ஃபார்வர்ட் லைன். ஜூட் பெல்லிங்கம் வந்து ஒரு ஃபால்ஸ் நைன் பொசிஷன்ல ஆடுவார், அங்கே வந்து ஸ்ட்ரைக்கருக்கு பதிலாக ஒரு மிட்ஃபீல்ட் பிளேயர் ஸ்ட்ரைக்கரா வந்து இது பண்றது தான். ஸோ வந்து கன்சிடரிங் தட் இவங்க இந்த நாலு பேர்ல வந்து ஒரு டிஃபென்சிவ் மைண்டட் பிளேயர் பார்த்தீங்கன்னா இதுல வந்து ராட்ரி தான். ஸோ அவர் இதுல வந்து அந்த இதுல வந்து 12 கோல்ஸ் அண்ட் 14 அசிஸ் அண்ட் ஹீஸ் ஒன் ப்ரீமியர் லீக் அண்ட் ஹீஸ் ஒன் த யூரோஸ். ஸோ போத் மேன் சிட்டிக்கும் சரி ஸ்பெயின்க்கும் சரி ஒரு இன்டிஸ்பென்சிபிளான பிளேயர் பார்த்தீங்கன்னா ராட்ரி. ஸோ பேஸ்ட் ஆன் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸோ ஹையஸ்ட் கோல்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா லொட்டாரோ மார்டினஸ் லொட்டாரோ மார்டினஸ் தான் வந்து ஆப்வியஸ் சாய்ஸ். ஸோ அவர் வந்து 42 கோல் அடிச்சிருக்காரு, கோல்ஸ் பிளஸ் அசிஸ்ட் அடிச்சிருக்காரு. அது போக வந்து கோப்பா அமெரிக்காவும் சிரியாவும் வின் பண்ணியிருக்காரு. அது போக அந்த ரெஸ்பெக்டிவ் டோர்னமெண்ட்ஸோட டாப் ஸ்கோரராகவும் இருந்திருக்காரு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இட் ஷுட் எய்தர் பி ராட்ரி, மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் உட் பி ராட்ரி, செகண்ட் இட் உட் பி லொட்டாரோ மார்டினஸ். நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்போட டாப் லீக்ஸ் அதாவது ஒரு ஒருவரோட ஃபர்ஸ்ட் டிவிஷன் பற்றி, ஃபர்ஸ்ட் டிவிஷன் டீம்ஸ் பற்றி நம்ம பேசியிருக்கோம், கவர் பண்ணியிருக்கோம். அங்கே ஏன் வந்து ஃபேமஸாக இருக்கிறாங்க, அந்த கிளப் அந்த லீக்ல ஏன் ஃபேமஸாக இருக்காங்க, அவங்க எப்படி விளையாடுனாங்க, போன சீசன் எப்படி விளையாடுனாங்க, அண்ட் அதில் வர இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயர்ஸ். இப்போ வந்து ஒரு ஒரு டீம் ஒரு ஒரு வருஷமும் வந்து ஒரு எமர்ஜிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து ஒரு ஒரு டீம்ல இருந்தும் வருவாங்க. ஸோ அவங்கள பற்றி நாங்கள் வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவல் நாலேஜ் அதாவது ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசிப்போம். ஸோ உங்களுக்கு நீங்களும் வந்து ஃபுட்பால் பார்க்கணும், ஆர் நீங்கள் வந்து இப்போ வந்து ஃபுட்பால் ஆல்ரெடி நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுறீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து இங்கே டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் எங்கள் கூட வந்து வாட்ச் டுகெதர் பண்ணலாம். நாங்கள் வந்து இந்த சீசன் வந்து டிஸ்கார்டில் என்ன பிளான் பண்ணோம்னா இந்த சீசன்லேருந்து எல்லா இபிஎல் கேம்ஸ் ஆர் அப்புறம் மிச்ச லீக்ஸில் இருக்கிற டாப் மேட்சஸ் அதாவது எல் கிளாசிகோ, ரியல் மேட்ரிட் விசஸ் பார்சலோனா, ஆர் பேயர்ன் மியூனிக் விசஸ் டார்ட்மண்ட், அப்புறம் வந்து யூசிஎல் மேட்சஸ் வந்து இது வாட்ச் டுகெதர் பண்ணுறோம். இப்போ வந்து இப்போ நீங்களும் வந்து இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ உங்களுக்கு வந்து எங்கே வந்து ஃபுட்பால் பார்க்கணும்னு தெரியல, அண்ட் இப்போ வந்து ஒரு கிளப்புக்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், நீங்கள் வந்து புதுசாக வந்து சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, ஆர் நீங்கள் ஆல்ரெடி உங்களோட நீங்கள் வந்து ஒரு ஆவிடான ஒரு ஃபுட்பால் வாட்சராக இருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டியாக வந்து சேர்ந்து வாட்ச் டுகெதர் பண்ணணும், யூஆர் வெல்கம் டு ஜாயின் அவர் டிஸ்கார்ட் சர்வர். ஸோ நாங்கள் எங்கள் டிஸ்கார்ட் சர்வர் லிங்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். ஸோ அதிலிருந்து நீங்கள் வந்து எங்கள் கூட வந்து வாட்ச் டுகெதர் பண்ணலாம் இங்கே வந்தீங்கன்னா. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து வேறு ஒரு நல்ல டாப்பிக்கோடு நம்ம மீட் பண்ணலாம்.